கரகல தர வளர கடதரவா என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா, உம்முடைய ஆவியினால் நிரப்புவீராக. ஓ ஹல்லேலூயா. பெந்தேகொஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. பெந்தேகொஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நீர்
இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்தாவினுடைய அக்கினி இறங்கி வருவதாக. ஆமென். அந்த அக்கினியை கர்த்தர் உங்க மேல போடுகிறார். எல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறங்கி வருவதாக. எல்லா கரங்களை தட்டி ரிஷி பெற்றுக்கொள்ளுங்க. Hallelujah. Analana uliyam tharume ennai akki nee jolayai maatume. Analana uliyam tharume ennai akki nee jolayai maatume. Melana குணமாக்கும்படியாக, கட்டுண்டவர்களை விடுவிக்கும்படியாக, குருடருக்கு பார்வையை பரிசுத்தப்படுத்தும்படியாக, இதோ பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இருக்கிறார். அவருடைய அபிஷேகம் உங்க மேல இருக்கிறது. எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க, எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு ரக்கபாலா சக்கரக தரபால துரகட தரபா. ஏசுவின் நாமத்தினாலே ஒரு பற்றி பிடிக்கிற அக்கினி ஒவ்வொரு மேல இறங்கி வருவதாக, ஒவ்வொரு மேல இறங்கி வருவதாக, இப்ப இறங்கி வருவதாக. இப்பொழுதே ஏசுவின் நாமத்தினாலே நல்ல கரங்களை தட்டி ஜெபிங்க. கரங்களை தட்டி அந்நிய பாஷையில் நிரம்பி ரிக்கபாலா சக்கரக தரபா. கர்த்தருடைய அக்கினியை கட்ட விழுகிறோம், கர்த்தருடைய அக்கினியை கட்ட விழுகிறோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. உங்களுக்குள்ளாக
ஆமே ரிபாலா சத்த ரகடதரபா பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர் இப்பொழுது அந்த அக்கினி பற்றி எரியப்படும் என்று விரும்புகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்குள்ளாக அந்த அக்கினியை கத்தர் வைப்பாராக உங்களுக்குள்ளாக அந்த அக்கினியை கத்தர் வைப்பாராக ஆமே இப்ப கத்தர் உங்களுக்கு தருகிற அக்கினி அது அவியாத அக்கினி ஆமே 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 ஒரு அவியாத அக்கினியை கத்தர் தருகிறார் ரிகபாலா சத்த ரகடதரபா எந்த சோதனையும் எந்த போராட்டமும் அந்த அக்கினியை அவிக்க முடியாது ஒரு அவியாத அக்கினியை கத்தர் உங்களுக்குள்ளாக தருகிறார் அது இடைவிடாமல் உங்களுக்குள்ளாக பற்றி எரிகிற அக்கினி அது இடைவிடாமல் உங்களுக்குள்ளாக எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி ஆமீன் எப்பொழுதும் 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 ஆமீன் இடைவிடாமல் இடைவிடாமல் ஆமீன் ஹாலே 24 மணி நேரமும் நீங்கள் தூங்கும் பொழுதும் உங்களுக்குள்ளாக பற்றி எரிகிற ஒரு அக்கினியை கத்தர் போடுவாராக கத்தர் போடுவாராக எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினாலே ரிபாவா சகரகதரபா ஒரகதரபா ஆமீன் 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 இந்த கடைசி நாட்களே உம்முடைய ஆவியை ஊற்றும் ஆண்டவரே பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினாலே ரிகபல சதரகடதரபல துரகடதரபா ரிகல சகதரபல துரகடதரபா ஆமீன் 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 ஓ இயேசுவின் நாவை தொட்ட அக்கினி இறங்கி வருவதாக இறங்கி வருவதாக செலுத்தும் பொழுது அந்த அக்கினி புறப்பட்டு அந்த பழிகளை பட்சித்தது ஹலேலூயா உங்களுக்குள்ளாக இருக்கிற அக்கினி உங்களுக்குள்ளாக எரிகிற அக்கினி அது பட்சிக்கிற அக்கினி ஆமே சத்ருவின் கிரியைகளை பட்சித்து போடுகிற அக்கினி எல்லா சத்ருவின் கிரியைகளை சுட்டரிக்கிற அக்கினி கத்தர் அந்த அக்கினியை போடுகிறார் எல்லா கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க ஓ ரகதர பல சந்தர கடதர பல துர கடதர பா ஓ ஹலேலூயா ஹலேலூயா பரிசுத்த அக்கினி எரியட்டுமே மகிமையின் மேகம் ஊடட்டுமே பரிசுத்த அக்கினி எரியட்டுமே மகிமையின் மேகம் ஊடட்டுமே உம்மை ஆராதிக்க கூடினும் ஆவியானவரே நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே ஆமென் உம்மை ஆராதிக்க கூடினும் ஆவியானவரே நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே உம்மை ஆராதிக்க விடுதலை தாருமே No.
எல்லா கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. எல்லா கரங்களை தட்டி பரிசுத்த அக்கினி எரியட்டுமே, மகிமையின் மேகம் மூடட்டுமே. பரிசுத்த அக்கினி எரியட்டுமே, மகிமையின் மேகம் மூடட்டுமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, கர்த்தரின் மேல ஒரு அக்கினியை போட்டிருக்கிறார். ஆமென். எனக்குள்ளாக ஒரு அக்கினி பற்றி எரிகிறது. விசுவாசிக்கிறவங்க நல்ல ஆவில் நிரம்பி, ஆமென், இது சாதாரண ஒரு அக்கினி அல்ல, இது ஒரு சாதாரண அக்கினி அல்ல, இந்த அக்கினி புறப்பட்டு சத்ருவின் கிரியைகளை சுட்டரிக்கிற அக்கினி. முன்பாக இருக்கிற கோலியாத் கீழே விழுகிறதை நீ காண்பாய். ஆமென், ஆமென், ஆமென். எல்லா சத்ருவின் கிரியைகளை ஓ ஆவியானவர் அழித்துக் கொண்டிருக்கிறார், ஆவியானவர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே ஓ ரகபல சத்ர கட கர்த்தருடைய அக்கினி இந்த ஆராதனை நேரத்திலே இப்பொழுதே இறங்கி வருகிறது. எல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே ஒளிந்திருக்கிற அந்த சர்ப்பம், ஆமென், அந்த சத்துருவின் வல்லமைகள் இனி ஒளிந்திருக்க முடியாது இயேசுவின் நாமத்தினாலே. ரிகபல சக்கரகதரபா. ஓ கர்த்தர் எல்லா ஹல்லேலூயா சத்துருவின் கிரியைகளை அக்கினியால் அழித்துக் கொண்டிருக்கிறார். எல்லாம் அக்கினிக்கு இரையாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரிகபல சந்தரகலதரபல துரகடதரபா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே நிறைவானே ஆவியானவரே, நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவானே ஆவியானவரே, நீ வரும்போது குறைவுகள் மாறுமே.
அவைகளை உயிரேற செய்த ஆவியானவர் இன்றைக்கும் நம்முடைய நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். உலர்ந்து போய் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு எதிராக இருந்தாலும், ஆமென், நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும், ஆவியானவர் உங்களுடைய சூழ்நிலை மாற்றுகிற ஆவியானவராக, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலர்ந்து போனவைகளை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, உடைய சூழ்நிலை அவர் மாற்ற வல்லமில்ல தேவனாக இருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி, எல்லா கரங்களை தட்டி, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைமைகளை கர்த்தர் மாற்றுவார். எல்லா நம்பிக்கையற்ற எல்லா சூழ்நிலைமைகளை கர்த்தர் மாற்றுவார். ஆமேன். உலர்ந்து போன எல்லா தன்மைகளை கர்த்தர் மாற்றுவார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்கள் உயிரடைவீர்கள், நீங்கள் உயிரடைவீர்கள். நீங்கள் காலொன்றி எழுவி நிற்பீர்கள். நீங்கள் மகா பெரிய சேனையாக எழுவி நிற்பீர்கள். ஆமேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது உங்களுக்குள்ளாக அவர் உயிரை உண்டாக்குகிறார், ஜீவனை உண்டாக்குகிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே. உங்களுக்குள்ளார் அதை நான் நன்மையால் நிரப்புவேன். நன்மையாகிய பரிசுத்த ஆவியை கர்த்தர் இன்றைக்கு தந்து கொண்டிருக்கிறார். உங்க மேல அவர் ஆசீர்வாதி கொண்டிருக்கிறார். நல்ல வாய்களை திறந்து விட்டு கொடுங்க. நல்ல வாய்களை திறந்து ஆண்கள் ஆண்கள் பகுதியில் நல்ல வாய்களை திறந்து. ஆமே, நாமே, நாமே. சிபால தரபல துணா கட தரபா நிக்கடக தரபல சிக்கரக தரபா. ஆமேன். ஆசீர்வாடுங்க, ஆசீர்வாடுங்க. உங்க ஜனத்தின் மேல ஆசீர்வாடுங்கப்பா. ஆமேன், ஆமேன். ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஆசீர்வாடுவீராக, ஆசீர்வாடுவீராக, ஆசீர்வாடுவீராக. நல்ல விட்டு கொடுங்க, நல்ல விட்டு கொடுங்க. ஆமேன், 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 ஆமேன். நீங்கள் எந்த அளவுக்கு ஆவியானவர் கிரியை செய்ய உங்களை விட்டு கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்க மேல அவர் ஆசீர்வாடுவார்.
அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள அவர் கிரியை செய்வார். உங்களுக்குள்ள வல்லமையாய் அவர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, ஓ எல்லா நாவின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நாவின் கட்டுகள் அறுக்கிறார். உங்க நாவில் ஒரு அக்கினியை கர்த்தர் போடுகிறார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கபல சந்தர கடதரபாத், ஒரு ஹதரபல சிகர கதரபாத். ஆமென், 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 ஆமென். ஓ உங்களுடைய வாயை கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய வாயிலிருந்து தீர்க்க தரிசனங்கள் உண்டாகும்படியாக, உங்களுடைய வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகள் உண்டாகும்படியாக, அதிகாரமுள்ள தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்படும்படியாக உங்கள் நாவை அவர் நிரப்புகிறார். ஆமென். நல்ல விட்டு கொடுத்து அந்நிய பாஷைகளை பேசி இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, ரிகபல சந்தர கடதரபாத். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் நாவை அவர் சுத்திகரிக்கிறார், உங்கள் நாவை அவர் சுத்திகரிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் நாவில் இருக்கிற எல்லா அக்கிரமங்களை அவர் கழுவுகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஹல்லேலூயா. அந்த அக்கினி எல்லா அக்கிரமங்களை சுத்திகரிக்கிறது. அந்த பரிசுத்தாவின் அக்கினி எல்லா அக்கிரமங்களை சுத்திகரிக்கிறது. ரிகபல சதர கடதரபல துர கடதரப. நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொன்னாரே. ஆமென். அவர் தம்முடைய ஆவியை ஊற்றி உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. இனி உன் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை ஒன்று புறப்படலாகாது. இனி உன் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை ஒன்று புறப்படலாகாது. ஆமென். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது. ரெண்டகம் பண்ணுவதிலும், ஆமென், ஹலே, புறங்கூறுவதும் இனி உன் வாயில் இருக்காது. கர்த்தர் அந்த நாவை அக்கினியால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, நல்ல பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, ரிகபல சதர கடதரபா. ஓ கர்த்தருடைய வார்த்தை உண்டாவதாக, கர்த்தருடைய வார்த்தை உண்டாவதாக, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒருமித்து வர கொடுத்த கிருபைகளுக்காக சோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, என்னை சுத்திகரியும், என் குடும்பத்தை சுத்திகரியும், சபையை சுத்திகரியும், எல்லாம் ஒப்பு கொடுத்து சோமிடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே, ஒவ்வொருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நீ சுத்திகரிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவினால் எங்களை நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. உமக்கு சோத்திரம். எல்லாரும் வாயில திறந்து கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்போம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவங்களை விட்டு ஓடி போவான். பிசாசு உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம், உங்களை ஹல்லேலூயா, உங்களுடைய எல்லைகளை கைப்பற்றி கொண்டிருக்கலாம். ஆனாலும் இப்பொழுது சொல்லுங்கள், பிசாசை இயேசுவின் நாமத்தில் எங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி உனக்கு கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், ஆண்டவருடைய ஆளுகை உங்களை எல்லைகளுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் வீட்டுக்குள்ளே பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை இறங்கி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்கள் சிந்தனை மண்டலத்தை ஆவியானவர் ஆளுகை செய்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேறு ஹல்லேலூயா ஆவி ஆளுகைகள் இருக்க முடியாது. உமக்கு சொத்துறோம். இருளின் அதிகாரத்திலிருந்து உங்களை விடுவித்து அன்பின் குமாரனுடைய ஹல்லேலூயா ராஜ்யத்துக்குள் உங்களை உட்படுத்தின பிதாவை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை உமக்கு சோத்திரம். யெகோவா சம்மாவை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக சோத்திரம். நீ சர்வ வல்லவர், ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாரன். ஆஹா, இது அதிசயந்தானே, ஓஹோ, இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயந்தானே, ஓஹோ, இது உண்மைதானே. சர்வ வல்லவர் சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாரன். நின்று கொண்டேன் ஒரு புதையில், பெற்றுக் கொண்டேன்
நீங்க இப்ப உங்களுக்காக ஜெபிக்க வேண்டாம், பக்கத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபமுனங்கள். ஆண்டவரே, அவர்கள் எல்லாரும் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு என்று சொல்லும் பொழுது விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் கரங்களை வைத்து இயேசுவே இவர்களை ஆசீர்வதியும் இவர்களை விடுவியும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அமக்கு சோத்திரம். எல்லாம் சில பாதாளத்தின் வல்லமைகள் அது கிரியை செய்தாலும் இன்றைக்கு கர்த்தர் ஹல்லேலூயா என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்ற வார்த்தையின்படி எல்லா பாதாளத்திலிருந்து எழும்பி வந்த ஆவிகள், உங்களை பின்னுக்கு விழுக்கிற ஆவிகள், சிலருடைய ஆத்மாவை சேதப்படுத்துகிற பொல்லாத வல்லமைகள் எல்லாம் இப்ப சுட்டரிக்கப்படுவதற்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே உங்களுடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகத்தால் நுகங்கள் எல்லாம் முறிக்கப்படுவதால் ஆவில் நிரம்பி ஜோமனுகள் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை எல்லாரும் மேலும் ஊற்றப்படுவதாக. எங்களுடைய ஆவிலே விடுதலை, எங்க சரீரத்திலே விடுதலை, எங்களுடைய ஆண்டவரே உமக்கு சோத்திரம், ஆத்மாவிலே விடுதலை, கத்திரங்களுக்கு விடுதலை தருவதற்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே உரபா சந்தரியா துரமலபா நன்றி ஆண்டவரே. இன்னும் 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 பரிசுத்த ஆவினாலும் அக்னினாலும் தேவன் நம்மை நிரப்புவாராக, வல்லமையினாலே தேவன் நம்மை நிரப்புவாராக. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா உரபலபா சந்துரமலதியா துரமலபரபரபா ஹல்லேலூயா. இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா, சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா, சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன், சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதமா, சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதமா, பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார், பாவமெல்லாம் போக்கிவிட்டார், சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா, சர்வ வல்லவர் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன், பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் இயேசு, பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் இயேசு, வாழ்வதுதான்
சுருட்டாய் வாழ்வதுதான் சர்வ வல்லவர் பற்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, எங்கள் மத்தியிலே ஆசீர்வாடுகிற தெய்வமே, இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை நீர் வைத்திருப்பதற்காக சோத்திரம். நீங்கள் வந்த வண்ணமாய் திரும்பி போவதில்லை. கர்த்தர் உங்களை நிரப்பி ஆசீர்வதித்து சம்பூர்ண ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர். நமக்கு சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதும் பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு கிருபை செய்கிறவனாக இருக்கிறார். இறக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறபடினாலே, இறங்குகிற தேவனாலே ஆகும். ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாகவே இறக்கம் செய்வார். ஊராபாலா, தூராபாலாபா, சந்தர தியான் தூராபாலாபா, எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாக, எல்லா சங்கிலிகள் முறிக்கப்படுவதாக. ரீகாபாலா, தூராமாலாபா, சந்தர தியான் தூராமாலாபா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பரிபூர்ண வல்லமை நாளை நிரப்புவீராக. ஓ சத்துருவின் எல்லா சேனைகள் எல்லாம் அழிக்கப்படுவதற்காக நன்றி, 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 நன்றி. இன்னும், 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 இன்னும் கர்த்தர் நம்மை நிரப்புவாராக, நிரப்புவாராக. பரிபூர்ண ஆசீர்வாதங்களால் நிரப்புவாராக. எல்லா கிருபையினாலே நிரப்புவாராக, வல்லமையினாலே நிரப்புவாராக. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே, இன்னும் நிரப்பும், 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 நிரப்பும். எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதற்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய காரியங்களை ஆண்டவரை செய்கிற தேவன். இந்த ஆராதனையை செய்ய போவதற்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. நாம் எல்லாரும் ஹல்லேலூயா மூலங்கள் படித்து அருகிலுள்ள கரங்களை பிடித்து நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு கரங்களை பிடித்து ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நன்மைகளை நீ தாரும், ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை தாரும். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, இன்னும் ஹல்லேலூயா. அமை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நல்ல வாயிலை திறந்து நல்ல ஜெபங்கள் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நீர் தருகிறது ஆண்டவரே கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருகிலுள்ள ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தின் ஹல்லேலூயா ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா சீர்கேடுகள் எல்லாம் மாற வேண்டும். எல்லாரும் ஹல்லேலூயா. எமக்கு சோதரம் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவரே, எங்கள் இந்தியாவை ஆசீர்வதியும். எங்கள் இந்தியாவில் இருக்கிற சாபங்கள் நீங்கட்டும். இந்தியாவில் இருக்கிற சீர்கேடுகள் மாறட்டும். அநியாயங்கள், அக்கிரமங்கள், லஞ்சங்கள்லாம் மாறட்டும். இந்த தேசம் சுத்திகரிக்கப்படுவதாக, சுத்திகரிக்கப்படுவதாக. இந்தியாவை பாலாக்கும் அந்தகார வல்லமைகள் எல்லாம் அகன்று போவதாக. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்கள். இந்தியாவை பாலாக்கும் அந்தகார வல்லமைகள் எல்லாம் அகன்று போவதாக. எல்லா சாபத்தின் வல்லமைகள் அகன்று போவதாக. பிசாசின் வல்லமைகள் அகன்று போவதாக. எல்லா சாத்தானின் கிரிகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. உமக்கு சோத்திரம். எல்லாரும் வாயிலை திறந்து நல்ல ஜெபமிடுவோம். ஆண்டவரே, உமை சோத்திரிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் ஆண்டவரை ஒருமுனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு இந்தியாவிலே ஒரு பெரிய அசைவினை தரப்போவதற்காக, எங்கள் நாட்டிலே, எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பத்திலும் நீ செய்வதற்காக சோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமை சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய ஹல்லேலூயா மதுரை பட்டணத்துக்காக ஜெபிக்க போகிறோம். வலது கரங்களை வைத்து இந்த பட்டணத்தை நீர் ஆசீர்வதியும். இந்த பட்டணத்தில் இருக்கிற ஆண்டவரே சத்ருவின் கிரிகள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும்.
இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட வேண்டும் ஆண்டவரே. எல்லா திருச்சபைகளும் வளர்ந்து பெருகுவதாக. நல்ல ரெண்டு கரங்களை வைத்து நல்ல சோத்திர மண்டபம் சத்தத்தை வைத்து மதுரையில் இருக்கிற பலவானின் வல்லமைகள் கட்டப்படுவதாக. மதுரையில் இருக்கிற பில்லிசுனிய வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. மதுரையில் இருக்கிற மந்திரவாத கிரிகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. எல்லா அசுத்த வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்படும்படியாக நல்ல ரெண்டு கரங்களை வைத்து ஜோமனுங்கள் ஆண்டவரே. மதுரையை சந்திப்பீராக, மதுரையை சந்திப்பீராக, மதுரையை ரட்சிப்பீராக. மதுரையிலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும், கர்த்தருடைய அதிகாரம் வெளிப்படட்டும், கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும். இந்த மதுரையிலே கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையோடு அசைவாட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைப்படுவதாக நல்ல ரெண்டு கரங்களை வைத்து இந்த மதுரையினை சந்திப்பீராக. இந்த மதுரையில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நல்ல ரெண்டு கரங்களை வைத்து சொல்லுங்கள், மதுரையை ரட்சிப்பீராக. ஆண்டவரை சுற்றி இருக்கிற கிராமங்கள்ல ரட்சிக்கப்படுவதாக, சுற்றி இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. ஒரு பெரிய மாற்றத்தை கத்த தரப்போவதற்காக நன்றியோடுமை சொத்துரைக்கிறோம், சொத்துரைக்கிறோம். கத்த நம்முடைய ஜபத்தை கேட்டு மதுரையை கத்த தொடுவதற்காக ஹாலலூயா ஹாலலூயா உமை சொத்துரைக்கிறோம். மதுரையிலே ஆண்டவரை ஊழியம் செய்கிற எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதியும், எல்லா விசுவாசிகளையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு மேலும் கிருபை ஊற்றும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரை. சபைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும்படியாக நம்ம எல்லாம் வலது கரங்களை வைத்து என் சபையை கட்டுவேன் சொல்லியிருக்கிறேன். திருச்சபைக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காமல் போகும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரை ஒரு பெரிய மாற்றம் நீ கொண்டு வர போவதற்காக சோத்திரம். இன்றைக்கு நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் கூடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக, மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரின் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் நீ ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தர் உம்முடைய நாமத்தை இந்த சபையில் நீ மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்தியும். வியாதியோடு வந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம், பலவீனத்தோடு வந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பலவீனங்கள் வியாதிகள் எல்லாம் சுகமாகட்டும் ஆண்டவரே. எல்லா விதமான வேதனைகள் மாறட்டும். ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் ஒரு பாடலை நாம் பாடும்பொழுது நாம் கர்த்தருக்காய் கொடுக்கிற நேரம் இது. கர்த்தருக்காய் கொடுப்போம். கவனிங்கள், இந்த சேரில் உட்கார்ந்துருக்கிறவங்க முன்னாடி காலையான சேரை நிரப்புங்க. அப்போ தான் பின்னாடி வர்றவங்க நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க, அவங்களுக்கு உட்கார்றதுக்கு வசதியாக இருக்கும். முன்னாடி சரியாக நிரப்பி விடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ்லாம். மேகத்தில் மறைந்திட்ட இயேசு மீண்டும் வருகிறார். மேகத்தில் மறைந்திட்ட இயேசு மீண்டும் வருகிறார். அவரை சந்திக்க இன்று திருச்சபை ஆயத்தமா. அவரை சந்திக்க இன்று திருச்சபை ஆயத்தமா. மரணாதா இயேசுநாதா சீக்கிரமாய் வாருமே. மரணாதா இயேசுநாதா சீக்கிரமாய் வாருமே. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் இயேசுவின் வருகைக்கு அடையாளங்கள். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் இயேசுவின் வருகைக்கு அடையாளங்கள். மேகத்தில் மறைந்திட்ட இயேசு மீண்டும்
குமாரன் மகிமையோடு இறங்கி வருவார் எவ்வே எழையும் மனுஷகுமாரன் மகிமையோடு இறங்கி வருவார் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், ஊழிய தேவைகளை சந்திக்கப்படும்படியாய், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், விரைவாய் நம்முடைய ஹல்லேலூயா ஆலய கட்டுமான பணி தொடங்கும்படியாய், ஹல்லேலூயா அதன் தேவைகளை சந்திக்கப்படும்படியாய், எல்லா தடைகளையும் மாற்றும்படியாய் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜோமனும். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே இந்த வேளையில கூட ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தடைகளை முறிக்கிற தல கர்த்தர் ஆண்டவரே, எல்லா தடைகளை நீக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம், வருகிற கிறிஸ்மஸ்க்குள்ளாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் ஆலயத்தை எடுத்து கட்ட கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமேன். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவரே வழி நடத்தும்படியா, தொடர்ந்து ஆண்டவரே ஊழிய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. உடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சாட்சியை வாசிக்க கேட்போம். சரோஜா தீக்கதிரில் இருந்து, எனக்கு கடந்த ஒரு மாதமாக இடது கை தூக்கவே முடியவில்லை. 18-19 அன்று வலது காலிலும் வலி அதிகமாக இருந்தது. 19 அன்று வெள்ளியன்று உபவாச கூட்டத்தில் போதகர்கள் வியாதி கட்டிலிருந்து விடுதலைக்காக ஜெபித்த போது நானும் கண்ணீரோடு ஜெபித்தேன். ஜெபித்துவிட்டு வீட்டுக்கு கடந்து சென்ற பொழுது வீட்டுக்குள் நுழையும் போதே கர்த்தர் ஒரு அற்புத சுகத்தையும் விடுதலையும் தந்தார். கர்த்தர் கொடுத்த சுகத்திற்காய் கொடான கோடி நன்றி. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஒரு சில அறிவிப்புகளை நான் வாசிக்க கேட்போம். நாளை முதல் நமக்கு 100 மணி நேர ஜெபம், நாளை அதிகாலை 5 மணி முதல் நமக்கு 100 மணி நேர ஜெபம் இருக்கும். ஆகவே இந்த ஜெப பாரம் உள்ளவர்கள் இந்த ஜெபத்திலே நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிறுவர் ஞாயிறு பள்ளி வகுப்பு காலை 10:30 ஆரம்பமாகும். ஆங்கில ஆராதனை காலை 11:30 ஆரம்பமாகும். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் காலை 10 மணிக்கு ஆரம்பமாகும். சனிக்கிழமை கிராம பயிற்சி வகுப்பு மாலை 5:30 ஆரம்பமாகும். அதைத் தொடர்ந்து சில் லீடர்ஸ் ஏரியா லீடர்ஸ் கூடுகை மாலை 6:30 ஆரம்பமாகும். வருகிற 28 அன்று மேற்கு மண்டல ஏஜி சபைகள் இணைந்து நடத்தும் யூத் ஃபெஸ்ட் வாலிபர்கள் கொண்டாட்டம் நம்முடைய காலவாசலில் இருக்கிற ஏஜி பைபிள் காலேஜில் வைத்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு இந்த யூத் ஃபெஸ்ட் காணப்படும். ஆகவே
நம்முடைய சபையின் வாலிபர்கள் நீங்கள் தவறாது இந்த யூத் ஃபெஸ்டில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மூன்றாவது ஆராதனை முடிந்தவுடன் ஞானஸ்தான ஆராதனை உண்டு. ஆகவே ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் நீங்கள் மூன்றாவது ஆராதனையிலே நீங்கள் வரும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மற்றும் ஒரு சாட்சி, விலாங்குடி பசுபதி, மகனும் மருமகளும் 3 மாதங்களாக பிரிந்து இருந்தார்கள். நான் உபவாசத்தோடு ஜெபித்த போது கர்த்தர் அவர்களை சேர்த்து வைத்தார். கர்த்தருக்கே கோடான கோடி நன்றி. கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். இப்பொழுது ஒரு திருமண அறிக்கை வாசிக்க நாம் கேட்போம். மதுரை ஏலிம் ஏஜி சபையை சேர்ந்த சகோதரர் அன்பு கிறிஸ்து இமானுவேல் உடைய பெற்றோர்கள் அருளானந்தம், திருமதி பரிமள அருளானந்தம், மற்றும் சென்னை பெந்தகோஸ்தே மிஷன் சபையை சேர்ந்த திரு ஆரோக்கியசாமி, திருமதி ராஜம் ஆரோக்கியசாமி அவர்களின் குமாரத்தி மோனிகாவும் விவாகம் செய்து கொள்ளப் போகிறாள் என அறிவிக்கிறோம். இவர்கள் இருவரும் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்பட யாதொரு நியாயமான காரணமாவது தடையாவது உண்டென்று உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதனை இச்சபையின் போதகருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று அறிவிக்கிறோம். இது இவர்களுக்கு 2வது அறிக்கை. இப்பொழுதும் அடுத்த வாரம் நமக்கு திருவிருந்து ஆராதனை உண்டு, மிஷினரி காணிக்கை உண்டு. ஆகவே அதற்கு நீங்கள் ஆயத்தமாக வரும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இப்பொழுதும் இந்த சபை ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். புதிதாக வந்திருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் தயவாக நீங்கள் எழுந்து நிற்கும்படியாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். மற்றும் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுகிறவரும் நீங்களும் தயவாக எழுந்து நிற்கும்படியாக உங்களுக்காக பாஸ்டர் ஜெபிப்பாங்க. நாம் கண்டபடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்தவர்களை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எல்லா நன்மையினால் நிரப்புவீராக. அவருடைய வாழ்க்கையிலே நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீர் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவருடைய இருதயத்தின் வேண்டுதலை கேட்டு அவளுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, உமக்கு சோத்திரம். விசேஷமாய் பிறந்தநாள் திருமணம் கொண்டாடுவதை நாங்கள் வாழ்த்துகிறோம். அவளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சபையாக சேர்ந்து அவளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழ உதவி செய்யும். கர்த்தருடைய கரம் அவருடைய பிள்ளைகள் மேலே இருப்பதாக. அவர்கள் உமக்காக எழும்பி பிரகாசிக்கவும். ஆண்டவரே, தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர்களை மாற்றும். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு பலவீனங்கள் இருந்தாலும் எவ்வளவு சோர்வுகள் இருந்தாலும் நீங்கி புது பலனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி. உட்காருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை சந்தோஷமாக இருக்கிறோம். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த நாளிலும் நீங்கள் எல்லாரும் வந்திருப்பது சந்தோஷம். எல்லாருக்கும் சேர் போடணும்னு நினச்சோம். ஆனால் நிறைய பேர் நீங்கள் கீழே தான் உட்காரணும் விரும்புகிறீங்க. எத்தனை பேர் கீழே தான் உட்காரணும் விரும்புகிறீங்க நீங்கள்? சரி, உங்களுக்கு அப்படின்னா நாளைக்கு அடுத்த வாரம் கீழே உட்கார மாதிரியே போட்டுரும். ஏனென்றால் நாங்கள் கடந்த நாட்களே ஒரு போதகரை சந்தித்தேன். அவர் சொன்னார், 2-3 ஊழியக்காரங்க இந்த நாட்களே 80% பேர் சேரில் தான் உட்கார விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா நிறைய பேர் கீழே உட்கார்ந்துட்டு எந்திரிக்க முடியல. எனவே சர்ச்சில் மேக்ஸிமம் நம்ம பால்த்தங்க பாஸ்டர் வந்தப்போ நிறைய சேர் உள்ளே போட்டிருந்தோம். அப்போ தான் நினைத்தேன் நம்ம சர்ச்சில் ஃபுல்லாகவே சேர் போடும். ஆனால் நீங்கள் அங்கே வரைக்கும் உட்காந்துருக்கிறீங்க. இங்கே பின்னாடி இன்னும் அங்கே ஒரு 10 சேர் காலியாக இருக்குது. நீங்கள் இந்த பக்கம் வந்து உட்காரவங்க இந்த பக்கம் உட்காரலாம். ஒளிஞ்சு உட்காந்துருக்குறீங்க. சரி, ஏன் சேர் நம்ம போட்டோம்னா நம்ம வந்து இன்னும் சில வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக. நமக்கு பின்னாடி ஆராதனைக்கு போகும் போகிறோம் சீக்கிரமாக. எத்தனை பேர் சீக்கிரமாக போகும் விசுவாசிக்கிறீங்க? அப்போ எல்லாருக்கும் சேர் தான் அங்கே வந்து உட்கார போகிறோம். நீங்கள் கீழே உட்காரணும் நினச்சா நீங்கள் முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் இடம் போடுறவங்களுக்கு என்ன செய்யுமோ கீழே உட்காரும். எப்படியோ நீங்கள் கத்தரை ஆராதித்தால் சரி, ஆமைன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே சொல்ல சின்ன சேஞ்சஸ் பண்ணி பார்த்தோம் நாங்கள். எப்படி பா இது எப்படி ஒத்து வருதுன்னு சொல்லி சேரை இருக்கட்டும் சொல்கிறவங்க கை வைத்து காட்டுங்க. சேரை இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறவங்க ஒத்துரு கூட கை வைத்தல. அப்புறம் இப்போமே எல்லா சேரையும் நம்ம என்ன செஞ்சிருவோம், எடுத்துருவோம். ரொம்ப நல்லது. அப்போ எல்லாருமே நீங்கள் கீழே உட்காரதான் விரும்புகிறீங்க அப்படி தான்? எத்தனை பேர் கீழே உட்கார விரும்புகிறீங்க? நீங்கள் நல்லா கை வைத்து காட்டுங்கள். கத்தடங்களை ஆசிர்வதிப்பா. சரி, அப்போ நம்ம எல்லாருக்கும் அடுத்த வாரம் மறுபடியும் அதே பழையப்படி என்ன செய்வோம், கீழே போச்சிருவோம். அப்போ நீங்கள் சேர் அதுக்கப்புறம் வந்து கேட்டாலும் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம். எனவே இந்த நாளில் கத்த நமக்கு உதவி செய்வராக. எனவே ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி பார்த்தோம். அதுக்கு நல்லது தான். கத்தடங்களை ஆசிர்வதிப்பார். ஆனால் இந்த ஃபஸ்ட் சர்வீஸும் செகண்ட் சர்வீஸ் ஃபுல்லாக சேர் போடணும் விரும்புகிறோம். அது என்ன
அந்த நான் அந்த ரெண்டு சர்வீஸுக்காக நீங்கள் ஜோம் பண்ணுங்க. இப்போ தேர்ட் சர்வீஸை கத்த நல்லா ஆசீர்வித்து கொண்டிருக்கிறார். நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. எனவே நிறைய பேர் தேர்ட் சர்வீஸ் மேலே போய் உட்காந்துடுறாங்க, ஏன்னா கீழே வந்து சேர் இல்லைன்னு சொல்லி. அதனால் அவங்க நிறைய பேர் கீழே காலியாக தான் இருக்கு நிறைய இடங்கள், ஆனால் மேலே போய் நிறைய பேர் உட்காடுறாங்க. எதுக்கு மேலே போய் உட்காரணும்னா, இங்கே இடம் இல்லைன்னா தான் மேலே போய் என்ன செய்யணும், உட்காரணும். எனவே இங்கேயே எல்லா வசதியும் செய்து கொடுப்பதற்கு அதற்காக நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பராக, ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆமீன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. குறிப்பாக நமக்கு நாளை தினத்திலேருந்து நமக்கு 100 மணி நேரங்கள் ஜெபம் ஆரம்பமாகிறது. அதில் ஏற்கனவே நீங்கள் பேர் கொடுத்தவர்கள் கலந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் உங்கள் ஜெபிக்க விரும்புகிறேன் சபைக்காக சொல்கிறவங்க நீங்கள் கலந்து கொள்ளலாம். உங்களுடைய நீங்கள் நான் அன்னைக்கு நான் சொல்ல சில தகுதியெல்லாம் சொல்லுவோன்னு சிலர் வருத்தப்பட்டிருக்கலாம். நீங்கள் நாம் அதற்காக உங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்காக நான் சொல்லவில்லை. எதற்காக நான் சொன்னேன் என்றால், ஒரு உண்மையுள்ள ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக. நாம் எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்க வேண்டும்? உண்மையுள்ள ஜனங்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் 3 குற்றங்கள் இருக்குது. எப்படின்னா, அழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் சொல்லுங்கள், யார் அழைக்கப்பட்ட, 2வது தெரிந்து கொள்ளப்பட்டார், 3வது உண்மையுள்ளவர்கள். நம்ம எல்லாரும் எந்த கூட்டத்தில் இருக்கணும்? உண்மையுள்ளவர்கள் என்ற கூட்டத்தில் இருக்கிறோம். எனவே தான் அன்றைக்கி நான் சில காரியங்களை சொன்னேன். இப்படிப்பட்டவங்க தான் ஜெபிக்க வரணும். சிலர் கோச்சிருப்பாங்க, பாஸ்டர் நம்மளெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, ஒதுக்கிட்டார். அப்படி அல்ல. சிலர் வீட்டில் சில பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் ஒருவேளை நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் கனவு ரசிக்கப்படாமல் இருக்கலாம். எனவே அப்படிப்பட்டவங்கெல்லாம் நீங்கள் ஜெபிக்க வரலாம். ஐயோ, நாங்கள் எப்படி அதில் கொடுப்பதில் நாங்கள் உண்மையாக இல்லை, இல்லாவிட்டால் நாங்கள் வீட்டில் சாட்சியாக இல்லை இருக்க முடியல. ஏன்னா வீட்டில் யாராவது ஒருத்தர் ரசிக்கப்படாமல் இருப்பதனால இப்படி பிரச்சனைகள் இருக்கலாம். எனவே உங்களுக்கு உங்களை யாரையும் நாங்கள் புறக்கணிக்கவில்லை. நீங்கள் எல்லாரும் இந்த சபையில் முக்கியமானவர்கள். கரங்களை வைத்து கத்திர யசோதரமானவமாம். எனவே நீங்களும் வந்து இந்த 100 மணி நேர ஜபத்தில் நீங்கள் என்ன செய்யுங்கள், பங்கு பெறுங்கள். ஒவ்வொரு நாளும் காலை 5 மணி முதல் 6 மணி வரை ஜபமும், மாலையில் நடக்கிற 6:30 முதல் 8:30 வரை உள்ள ஜபங்களும் அது கீழே வைத்து நடைபெறும். அதில் ஒவ்வொரு நாளும் கத்துடைய ஊழியர்கள் வராங்க. அன்றைக்கி கேரளாலேருந்து சில என்னென்ன நம்ம ஏற்கனவே நம்ம சர்ச்சைக்கு வந்து பேசினவங்க, அது மாத்திரமில்லை சில ஊழியர்கள் என்னுடைய நண்பர்கள் பாஸ்டர் ஜெபராஜ் இப்படியும் அந்த டீம் ப்ரேயர் டீம் எல்லாம் என்ன செய்வாங்க, இந்த நாட்களில் இருப்பாங்க. அந்த நாட்கள் முழுவதும் நம்ம வந்து 5 நாட்களும் ஜெபிக்க போகிறோம். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு தான் இந்த 100 மணி நேர ஜெபம் முடிவருகிறது. எனவே அந்த ஜெபத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் கலந்து கொள்ளுங்கள். மாலையில் நடக்கிற, பொதுவாக நடக்கிற 6:30 முதல் 8:30 வரை நடக்கிற காமனாக இங்கே, அதுவும் உங்கள் பிரசங்கம்லாம் ரொம்ப இருக்காது, கொஞ்ச நேரம் பேசுவாங்க, ஆனால் மேக்சிமம் ஜெபம் இருக்கும். அந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கத்தர் ஒரு பெரிய காரியத்தை கத்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் எதிர்பார்க்கிறோம் ஒரு பெரிய காரியத்தை? எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க, என்ன எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லி நாம் இன்னைக்கு கத்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். சரி, அதற்கு முன்பதாக இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் 5 மணி முதல் 7 மணி வரை ஒரு யூத் ஃபெஸ்ட் நடைபெறுகிறது. 13 வயது முதல் 30 வயது உள்ள வாலிபர்கள் எல்லாம் கை வைத்து காட்டுங்கள். 13 வயது 30 வயது உள்ள வாலிபர்கள் நல்ல கரங்களை வைத்து காட்டுங்கள். நீங்கள் எல்லாரும் அடுத்த வாரம் அந்த யூத் ஃபெஸ்ட்டில் கலந்து கொள்ளுங்கள். அதில் பாஸ்டர் ஸ்டீவ் ஆசிர் அலல்லையா ஏஜி சர்ச் பாண்டிச்சேரியில் ஒரு பெரிய மிக, அவருக்கு சபையில் 6000 பேர் விசுவாசிகள் இருக்கிறார்கள். அந்த ஒரு இளம் பாஸ்டர் தான், அவர் வந்து கத்துடைய வார்த்தை கொடுக்க வருகிறார். பாஸ்டர் ஸ்டீவ் ஆசிர் அவரோடு கூட பாஸ்டர் பிரைசன் அவர் கத்துடைய ஆராதனை நடத்தும்படியாக வருகிறார்கள். நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். முதல், அதாவது முதல் ஏஜி சபையில் பைபிள் காலேஜில் வச்சு நடக்குது. எனவே நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்குறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று மாலை 5 மணி முதல் 7 மணி வரை நமக்கு பிஸ்னஸ் பீப்புள், அதாவது வியாபாரம் பண்ணுகிறவர்கள், தொழில் செய்கிறவர்களுக்கான விசேஷமான ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. அதில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்காக, சாட்சியோடு பகிர்ந்து கொள்வதற்காக, எப்படி சாதாரண நிலையிலிருந்து கர்த்தர் அவரை உயர்த்திருக்கிறார், அவர் தன்னுடைய சாட்சியோடு பகிர்ந்து கொள்ளும்படி வருகிறார். அங்கே அவர் பேர் பிரதர் ஏனோக் பிலிப். அவர் நல்ல ஒரு தெய்வ மனுஷன், நல்ல சுவிசேஷ ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். கத்தர் அவரை எளிமையான நிலையிலிருந்து தெய்வன் அவரை உயர்த்தி மேன்மைப்படுத்தியிருக்கிறார். எனவே இன்னைக்கு மாலையில 5 மணிக்கு எல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்க, தொழில் செய்கிறவங்கெல்லாம் நீங்கள் நல்லா கவனிங்கள், உங்களுக்கு மிக ஆசீர்வாதமாக இருக்கும். அதே போல் 7 மணி முதல் 8:30 வரை பொதுவாக எல்லாருக்கும் அவர் எப்படி அவருடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனையிலிருந்தும் பொருளாதார நெருக்கடியிலிருந்தும் பலவிதமான பிசாசின் போராட்டத்திற்கு எப்படி தப்பி வந்தேன்னு சாட்சியோடு அவருடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ள போகிறார். எனவே இந்த மாலை 7 மணி முதல் 8:30 வரைக்கும் எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாருமே நீங்கள் கலந்து கொள்ளலாம். 5 மணி முதல் 7 மணி வரை நடக்கிறது. அந்த வியாபாரம் தொழில் செய்கிறவங்க நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், நான் விருத்தி அடைய முடியல, நான் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட முடியல. அவர் சொல்கிறார்,
அவர் கத்தர் எப்படி அவரை ஆசீர்வதித்து விருத்தி அடைப்பான், அவர் மட்டும் இல்ல அவங்க சபையில் இருக்கிற இன்னும் சிலரை அவர் அவரை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டு நல்ல நிலைமையில கத்தர் அவங்களை உயர்த்தியிருக்கிறார். எப்படி இந்த நாட்களை கத்தர் எங்களை உயர்த்தினார் என்று அந்த அதாவது உயிருள்ள சாட்சிகள் ஜீவனுள்ள சாட்சியோடு அதை பேச போகிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் அதில் கலந்து கொள்ளுங்கள், கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் கத்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். சங்கீத புஸ்தகம் 95 சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். பிரைஸ் லார்ட். 95 சங்கீதம் 6 வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 95 சங்கீதம் 6 வசனத்தை சத்தமாக நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால்படியிட கடவோம் வாருங்கள். சங்கீதக்காரர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார், வாருங்கள் என்ற ஒரு அழைப்பு. எதற்காக? நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் என்ன செய்யணுமாம், பணிந்து குனிந்து முழங்கால்படியிட கடவோம் வாருங்கள். ஒரு உன்னதமான ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் என்ன என்று சொல்லுவோம் என்றால், இந்த ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ளவும் அவரை சேவிப்பதற்கும் அவருக்காக ஊழியம் செய்வதற்கும் தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டதுதான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஒரு பாக்கியமான ஒரு சேவை செய்வதற்கு கர்த்தரை தெரிந்து கொண்டார் என்பது விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் எதற்காக சந்தோஷப்பட வேண்டும் என்றால், என்னை பேர் சொல்லி கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். எங்கேயோ ஒரு காலத்திலே வாழ்ந்தேன், அறியாமல் இருந்தேன், முன்னே தூரமாக இருந்தேன், தேவனுக்கு சத்துருவாய் இருந்தேன், அந்நியனாய் இருந்தேன். ஆனால் இப்பொழுதோ அவர் இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரத்தத்தால் கழுவப்பட்டு இப்பொழுது அந்த தேவனுக்கு நான் ஆராதனை செய்வதற்காக அவரை பணிந்து கொள்வதற்காக கர்த்தரனை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் பெரிய ஒரு பாக்கியம். நீங்க யோசிச்சு பாருங்கள், ஒரு காலத்துல நம்ம ஏதோ அறியாததை நாம் ஆராதனை செய்து கொண்டிருந்தோம் நாம். ஆனால் இன்றைக்கு நமக்கு தெரியும் யார் ஜீவனுள்ள தேவன் என்று. நமக்கு தெரியும் யார் உண்மையான தெய்வம், நம்ம நேசிக்கிற தெய்வன் யாரு. நமக்கு தெரியும் நமக்காக ஜீவனை கொடுத்தது யார் என்று தெரியும். நம்முடைய பாவத்தை போக்குவதற்காக அவர் என்ன செய்திருக்கிறார் என்று தெரியும். அப்படிப்பட்ட ஒரு தெய்வன் அவர், நம்மை உண்டாக்கின தெய்வன், நம்மை சிருஷ்டித்த தெய்வன். நீங்களும் நினைச்சா, நானும் நினைச்சாலும் இந்த உலகத்துக்கு வர முடியாது. முடியுமா? உங்க அப்பா அம்மா நினைச்சாலும் வர முடியாது. ஆனால் உங்களையும் என்னையும் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது யாரு தான்? அவர் தான். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உங்களை உருவாக்கின தெய்வன், உங்களை சிருஷ்டித்த தெய்வன். இந்த தெய்வன் நீங்கள் உருவாவதற்கு முன்பதாகவே, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே உங்களை கண்ட தெய்வம். அல்லேலூயா. உங்களை காண்கிற தேவன். இந்த தேவனுக்கு முன்பாக நாம் என்ன செய்யணுமாம், எப்படி ஆராதிக்கணுமாம், எல்லாம் சொல்லுங்கள், பணிந்து குனிந்து மூலங்கால் படியிட கடவோம். மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன செய்யணுமாம், பணிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக குனிந்து நாம் என்ன செய்யணுமாம், மூலங்கால் படியிட கடவோம். அவருக்கு முன்பதாக நீங்கள் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட வேண்டும். இன்னைக்கு கத்தரை ஆராதிக்கிற முறைகள் பலவிதத்தில் வந்துருச்சு. சிலர் டான்ஸ் ஆடி கத்தரை ஆராதிக்கிறாங்க, சிலர் பலவிதமான காரியங்களை செய்து கத்தரை ஆராதிக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் தேவனை ஆராதிக்க வரும் பொழுது ஒரு வேதம் சொல்லுகிறது, பயத்தோடும் நடுக்கத்தோடும் கத்தரை என்ன செய்யுங்கள், செய்வீங்கள். எப்படி செய்விக்க வேண்டுமாம், பயத்தோடும் நடுக்கத்தோடும் கத்தரை செய்வீங்கள். உங்களை உண்டாக்கின தேவனுக்கு முன்பதாக உங்களுக்குள்ளே ஒரு நடுக்கம் இருக்க வேண்டும், ஒரு பயம் இருக்க வேண்டும். ஓ, இந்த தேவன் அவர் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் ஜீவிக்கிற தேவன். அவருக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அவர் அல்பா ஒமேகா. அப்படிப்பட்ட ஒரு சர்வ வல்லமில தேவனை ஆராதிக்கும் பொழுது செல்போன் கூட உள்ள வரக்கூடாது. சர்ச்சுக்குள்ள வரும்பொழுது தயவுசெய்து ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், ஒரு பெரிய ஒரு முதலமைச்சரை பார்க்கும்பொழுது செல்போனை கொண்டு போக மாட்டேங்க, செல்போனை ஆன் பண்ணி வைக்க மாட்டேங்க. நீங்கள் ஒரு முக்கியமான நபரை சந்திக்கும் பொழுதே இவ்வளவு பயபக்தி இருக்கும் என்றால், இந்த ஆலயத்துக்குள்ள செல்போனை ஒருவர் கூட என்ன செய்யக்கூடாது, ஆன் பண்ணி வைக்கக்கூடாது. ஒருவேளை இப்போ நான் சொல்றேன், ஆன் பண்ணி வச்சுதான் உடனே சுவிச் ஆஃப் பண்ணுங்க. நீங்கள் சிலர் செல்போன்லேயே நீங்கள் பைபிளை பார்க்குறேன்னு அதெல்லாம் அந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூட, உங்கள் கையில் பைபிள் என்ன செய்யுங்க, தூக்கிட்டு வாங்க. இந்த வேதத்தை சுமந்தா இந்த வேதம் உங்களை என்ன செய்யும், சுமக்கும். இந்த செல்போனை சுமந்துட்டு வந்துட்டு இதில் பைபிளை பார்க்குறேன், பாட்டை பார்க்குறேன், அதெல்லாம் கிடையாது. இந்த செல்போனை முதல்ல ஆஃப் பண்ணுங்க. முதல்ல அதை தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்க, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க. இந்த சர்வ வல்லமையில் தேவனை ஆராதிப்பதற்கு நமக்குள்ளே ஒரு பயபக்தி உண்டாக வேண்டும்.
சில நேரத்தில் பாருங்கள், நீ யூதர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த பைபிளை கீழே கூட வைக்க மாட்டாங்க, கையில் பிடித்து கொண்டு என்ன செய்வார்கள், அவர்கள் அந்த பைபிள் வாசிப்பாங்க, இல்லாவிட்டால் ஒரு நல்ல ஒரு டேபிள் அழகாக வைத்து அதில் என்ன செய்வாங்க, வைத்து அப்படியே தலையை ஆட்டி என்ன செய்வாங்க, வாசித்து கொண்டிருப்பாங்க. அவ்வளோ பயபக்தி கர்த்தருடைய வசனத்துக்கு அவ்வளோ கனம் பண்ணுறாங்க. இன்னைக்கு பாருங்கள், இந்த தேவனுக்கு முன்பதாக நாம் பணிந்து குனிந்து நாம் என்ன செய்யணுமா, முழங்கால் படையணும். முழங்கால் போடுவது எதை காட்டுகிறது என்றால், முதலாவது கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துவதை காட்டுகிறது. கர்த்தருக்கு முன்னாடி நம்ம என்ன செய்கிறோம், தாழ்த்துக்கிறோம். இன்னைக்கு சிலர் போய் சில மனுஷர் காலில் போய் விழுந்து கிடப்பாங்க, ஐயா நீங்கள் தான் காப்பாற்றணும், நீங்கள் தான் எங்களுக்கு எப்படியாவது வேலை வாங்கி கொடுக்கணும், நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும். நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுடைய காலில் விழுந்துட்டீங்கன்னா மனுஷனுடைய காலில் விழுவதற்கு நீங்கள் அவசியமே இல்லை. நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் போய் அவருடைய பாதத்திலே விழுந்து கிடந்து முழங்கால் படியிட்டு நீங்கள் ஜோமனுங்கள், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே. நீங்கள் முழங்கால் படியிடும் பொழுது அது தாழ்த்துவதற்கு அடையாளமாக இருக்கிறது. தேவ சமூகத்திலே தாழ்மை இளவலை கத்த நோக்கி பார்க்கிறார். தாழ்மை இளவலுக்கு தேவன் என்ன செய்கிறார், கிருபை அளிக்கிறார். ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஜபிக்க வரும்பொழுது, ஒரு காரியத்தை நீங்கள் கவனிங்கள் ஆராதிக்க வரும்பொழுது முழங்கால் போட வேண்டும். என்ன செய்ய வேண்டும், அது எதை காட்டுகிறது என்றால், என்னுடைய என்னை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக என்னை தாழ்த்துக்கிறேன், என்னை நினைச்சுகிறேன், தாழ்த்துக்கிறேன். ஆண்டவரே பாருங்கள், யோவான் சொன்னான், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டாம். ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்த்துவதை காட்டுகிறது. ரெண்டாவது, அவரை சார்ந்து கொள்வதை காட்டுகிறது. ஆண்டவரை முற்றிலுமாய் நூற்றுக்கு நூறு நான் எந்த மனுஷனையும் சார்ந்து கொள்ளவில்லை இதுவரைக்கும். அவங்கள நம்பினேன், இவங்களை நம்பினேன், ஒருவேளை பணத்தை நம்பி இருக்கலாம், சொந்த டாக்டரை நம்பி இருக்கலாம், ஒருவேளை பலரை நம்பி நீங்கள் ஏமாந்து போயிருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் முழங்கால் படியிடும் பொழுது உம்மை தவிர எனக்கு வேற வழியே இல்லை, ஆண்டவரே நீர் மாத்திரம் எனக்கு போதும், நீர் மாத்திரம் எனக்கு போதும். அந்த முற்றிலுமாக உங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பதை காட்டுகிறது, முற்றிலுமாய் ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக் கொடுப்பதை காட்டுகிறது. நீங்கள் முழங்காலை நிற்கும் பொழுது கர்த்தருக்கு முன்னாடி தாழ்த்துவது மாத்திரமல்ல, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், உமக்கு மாத்திரம் நான் சொந்தம், வேற யாருக்கும் நான் அடிமை அல்ல, நான் உமக்கு நான் அடிமை ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அதான் முழங்கால் போட்டு ஜபிப்பது அவ்வளவு நல்லது. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக மூன்றாவதாக, நாம் ஏன் நாம் முழங்கால் படியிட வேண்டும் என்றால், அவரை கனம் பண்ணுவதற்காக. அவர் யாரை கனம் பண்ண, ஏனென்றால் நம்முடைய தேவன் ஒரு பக்கம் நமக்கு அப்பா தான், ஒரு பக்கம் யாரு யார் நமக்கு அப்பா. வேதம் சொல்லுகிறது, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவீகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். அப்பா அப்படின்னு கூப்பிடுறோம் ஒரு பக்கம், ஆனா இன்னொரு பக்கம் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எல்லா கரங்களை வைத்து ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. இன்னொரு பக்கம் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஒரு பக்கம் நமக்கு அப்பா தான், ஆனால் இன்னொரு பக்கம் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். அவருடைய ஆளுகை சதா காலமும் இருக்கிறது. ஒரு நாளும் இந்த உலகத்தில் இருக்கிற ஆட்சியெல்லாம் ஒரு நாள் என்ன செய்யும், கவிந்து போகும். ஆனால் அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்குரியவர், அவர் ராஜ்யத்துக்குரியவர். அந்த ராஜ்யத்துக்குரியவரை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை முழங்கால் படியிட்டு கனம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்கள் நான் என்ன செய்வேன், கனம் பண்ணுவேன். இந்த செய்தி நான் ஆயத்தம் பண்ணுவதற்கு காரணம் என்னவென்றால், இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் வந்தும் அவர் விடுதலை இல்லாமல் இருக்கிறார்கள். எத்தனையோ ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் மாறவில்லை. ஆனால் இந்த செய்தியை நீ கேட்ட பிறகு இன்னையிலிருந்து நீங்கள் விசுவாசிங்கள், நான் சாட்சியாக சொல்ல முடியும். இந்த செய்தியை நீங்கள் கேட்ட பிறகு இதை நீங்கள் கீழ்ப்படிந்தால் நான் சொல்லுகிறேன், 100% உங்கள் வாழ்க்கையில வெற்றியை கத்தர் கொடுக்க போகிறார். 100% ஒரு வெற்றி வரும். 100% உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீர்கள். உங்களுடைய வீட்டுக்குள்ளே பார்ப்பீங்க, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையை பார்ப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் இதுவரைக்கும் தோல்வி அடைந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் இந்த செய்திக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும் என்பதை நான் நினைச்சுகிறேன், விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஹல்லேலூயா. இந்த முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுவது மிகவும் நல்லது. ஏனென்றால் பிலிப்பியர் 2:10 நீங்கள் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலன் இங்கே பவுல் அங்கே எழுதும் போது சொல்லுகிறார், வாசிங்கள், 2:10 வாசிங்கள். இயேசுவின் நாமத்திலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும், பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும். பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். எப்படி என்றால், இயேசுவின் நாமத்தில் வானோர், அப்புறம் யாரு, பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் என்ன செய்யணுமா, முடங்கணும்.
கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவோமா? எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும். ஏனென்றால் பிதாவாகிய தேவன் இயேசுவை எல்லா நாமத்திற்கும் மேலாக உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு பாருங்கள். அவருடைய நாமமே உயர்ந்த நாமம். அவருடைய நாமமே இதுவரைக்கும் இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது பிசாசுகள் நடுங்குகிறது. பிசாசை பார்த்து இயேசுவின் நாமத்திலே போ என்று சொன்னால் என்ன செய்கிறான்? போகிறான். இயேசுவின் நாமத்திலே அற்புதங்கள் நடக்கிறது. ஏனென்றால் இந்த இயேசுவின் நாமத்தை கண்டு பிசாசுகள் என்ன செய்கிறது? நடுங்குகிறது. கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த இயேசு எவ்வளவு உயர்ந்தவர் என்பதை பாருங்க. சில நேரத்தில் ஒரு நாள் ஒரு பாஸ்டர் பேசிட்டு இருக்கும்பொழுது, ஒரு பிரச்சனையை பேசிட்டு இருக்கும்பொழுது, அந்த பாஸ்டர் சொன்னார், இயேசு எங்கே போனார் அப்படின்னு கேட்டார். நாங்கள் பிரச்சனையே பேசிகிட்டு இருந்தோம். அப்போ சொல்லிட்டு இருந்தோம், இப்படிலாம் பண்ணுறாங்க, இப்படி பிரச்சனை இருக்குது, பயங்கரமான ஒரு போராட்டம். அப்போ அவர் கேட்டார், இயேசு எங்கே? உடனே அப்போ தான் யோசித்தோம், இயேசு எங்கே? ஆமாம், இயேசு எங்கே? சில நேரத்தில் இயேசுவை நம்ம என்ன செஞ்சுருவோம்? மறந்துடுவோம். நம்ம கூட இருக்கிறதே மறந்துடுவோம். சில நேரத்தில் பாருங்கள், அப்போ தான் ஆண்டவர் சில நேரத்தில் 5 அப்போ 2 மீன் எடுத்து 5000 பேருக்கு என்ன செய்தார்? பூஷித்தார். அதெல்லாம் பார்த்தாங்க, அற்புதத்தை பார்த்தாங்க. மறுபடியும் கொஞ்ச நேரத்தில் திருப்பி அடுத்த இடத்துல அதே மாதிரி ஒரு தேவை வருது. உடனேயும் ஆண்டு சொல்றாரு, இவங்க இவங்களுக்கு போஜனம், அவங்க இவங்களுக்குலாம் போஜனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இதுக்கு முன்னாடி தான் ஒரு அற்புதத்தை பார்த்தாங்க. இதுக்கு முன்னாடி தான் 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து என்ன செய்தார்? 5000. அதுக்கு பிறகு நான் இப்போ 4000 பேர் தான். இந்த 4000 பேருக்கு போஷிக்கிறதுக்கு அப்பமும் அந்த சீசருக்கு மண்டல ஏறல, கூட இருக்கிறது யாரு? இயேசு அப்படின்னு தெரில அவங்களுக்கு. இன்னைக்கு அநேக நேரத்தில் பிசாசு இயேசுவை விட பிரச்சனையை தான் பெருசாக தெரியா காட்டுக்கிறான். ஐயோ, இவ்வளோ பேருக்கு எப்படி ஆகாரம் கொடுப்பது, இவ்வளோ தேவையை சந்திப்பது நினைக்கிறான். ஆனால் ஒரு காரியத்தை கவனிங்கள், நம்ம கூட இருக்கிறவர் இயேசு. அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமையுள்ளவர். உங்க கூட இருக்கிறவர் யார்? இயேசு எங்கே போனார்? அந்த ஊழியர் கேட்டபொழுது நாங்கள் இருதயத்தில் ஆழமாக சிந்திக்க ஆரம்பித்தோம். ஆமாம், இயேசு எங்கே போனார்? பிரச்சனையை பற்றியே பேசிட்டு இருக்கிற சகோதரனே, பிரச்சனையை பற்றியே பேசிக்கொண்ட சகோதரியே, இயேசு எங்கே போனார்? இயேசு உன் நடுவில் தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் என்ன செய்கிறார்? இருக்கிறார். எனவே நீங்கள் பிரச்சனையை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அந்த இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரான இயேசுவை சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், இயேசுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. நல்ல கரங்களை பயத்து ஆமைன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஒரு ஊழியர் சொன்னார், ஒரு பேய் வந்து சொல்லிச்சான், வந்து என்னை யாரையும் என்னை வந்து என்ன செய்ய வரட்ட முடியாது, நாங்கள் போக மாட்டோம். உடனே அவர் வந்து உட்காந்துக்கிட்டு சொன்னாராம், நீ போனால் போ, இல்லைன்னு என்ன செய்ய, இந்த வசந்த சொன்னே சொன்னார், இயேசுவின் நாமத்தில் எல்லாம் முழங்கால் என்ன செய்யணும்? முடங்கு. ஆ, மாட்டேன், என்னை வரட்டி பாரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிச்சான். அவர் பாட்டுக்கு, நீ நான் வசனத்தை சொல்லிட்டேன், பரலோகத்தை பார்த்து சொல்லிட்டாராம், ஆண்டவரே இந்த வசனத்துக்கு இந்த பிசாசு என்ன செய்ய மாட்டேங்குது, கீழ் பண்ணிப்பேன். ஏன்னா பூதலத்தோர் வானோர் கீழானோர் எல்லாரும் அது கீழ் பிடிச்சி தான் ஆகணும். அப்போது இந்த வசனத்துக்கு கீழ் பிடிச்சிட்டோம். உடனே கொஞ்சம் நேரம் பார்த்துச்சான், அது பார்த்துட்டு கிடைத்துட்டு பரல் மேலே பார்த்து பேசிகிட்டு இருந்துச்சான். உன்னையும் அந்த போலி கேட்டாரா, என்ன மேலே பார்த்து பேசுகிற அப்படின்னு கேட்டேன். உன்னையும், இல்லை இல்லை, உனக்கு எனக்கு பேச்சில் பரலோகத்தில் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான். உன்னையும் பரலோகத்துலேருந்து ஒரு ஆர்டர் வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னா, நீ முழங்கால் போடு, டப்புடு முழங்கால் போட்டுச்சான், சத்தமாக சொல்லிச்சான், ஏசு தான் மெய்யான தெய்வம்னு சொல்லிச்சான். அடுத்து பொத்துட்டு கீழே விழுந்து போயிருச்சான். அவ்வளோதான். வசனத்துக்கு எவ்வளோ வல்லம் இருக்குது தெரியுமா? அதில் அந்த இயேசுவின் நாமம் எவ்வளோ பெரிய நாமம். எல்லாம் பிசாசும் அவர் லூசிஃபராக இருந்தாலும் முழங்கால் படணும் அவருக்கு முன்னாடி. எவ்வளவு பெரிய சக்தியா இருந்தாலும் இயேசுக்கு முன்னாடி முழங்கால் பட்டே ஆக வேண்டும். அப்படிப்பட்ட சர்வ வல்லமில தேவன் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரம் உள்ள நாமத்தை நாம் ஆராதிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஏனென்றால் நீங்க வரும்போது சில அசால்ட்டா வரீங்க பாருங்களேன், நிர்விசாரமாக. இந்த ஆலயத்துக்குள்ள அந்த நாட்கள்ல சர்ச்சுக்குள்ள வந்தா, எங்களுடைய சொந்த ஊருக்கு ஒரு முறை நான் போயிருந்தேன். நான் ரொம்ப போனது கிடையாது. நான் போன பொழுது அங்கே அவங்களாம் பிடிச்சி திட்டினாங்க, நீ என்னன்னா, நீ என்ன வர ஊருக்கே நான் செய்ய மாட்டேன், வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க அந்த ஆலயத்துக்கு போனேன். ஆலயத்துக்கு போன பொழுது நான் கண்ட ஒரு காட்சி, அங்கே இருக்கிறதான சில தாய்மார்கள் நெடுமுழங்கால நின்று அவங்க கத்தரை என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, யாரும் அவங்களுக்கு ப்ரேயர்லாம் நடத்தலை, நெடுமுழங்கால நின்று கத்தரை தேடிட்டு இருந்தாங்க. நல்ல ஒரு அம்மா உட்காந்து அழகாக ஒரு பாட்டு புக்கை வச்சு பாட்டு பாடிட்டு இருந்தாங்க.
அவங்க ஜோமிட்டு இருந்தாங்க. அப்போ நினைச்சேன், இங்க இந்த சொந்த ஊருக்கு போகும் பொழுது அந்த ஜனங்கள் அவங்க வந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படல, நம்ம அவங்களை கிண்டல் பண்றோம். ஆனால் அவங்க சீசை ஜனமா இருந்தாலும் அவர்கள் எவ்வளவு உண்மையாக கத்தரை என்ன செய்யறாங்க, தேட்டுறாங்க, முழங்கால நின்று கத்தருக்கு பயபக்தியோடு கத்தருக்கு என்ன செய்யறாங்க, ஆராதனை செய்யறாங்க. கத்தோலிக்க ஜனங்களை பாருங்க, அவர்கள் நெடுநேரம் முழங்கால நின்று அவங்க என்ன செய்யறாங்க, பயபக்தியோடு அவங்க கத்தரை தேடுறாங்க. இந்த துணிகரமா இருக்கிறது யாரு தெரியுமா, இந்த பெந்தேகோஸ்தே தான். அவங்க கத்தரை மதிக்க மாட்டாங்க, கனம் பண்ணுவதில்லை, தேவ பிரசன்னத்தை குறித்து அசட்ட பண்றாங்க, அப்படியே செல்போன் பேசிட்டே சச்சோட்டு வெளியே போவாங்க. இங்க கத்தர் இருக்கிறாருன்ற ஒரு எண்ணம் இல்லை, செல்போன்ல நோண்டிட்டு இருப்பான் உட்கார்ந்துட்டு. ஏன்னா தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. அவன் பக்காந்து பாருங்கள், அப்படிப்பட்ட துணிகரமான ஒரு ஆவி யாருக்குள்ளதான் இருக்குது, இந்த பெந்தேகோஸ்தே மக்களுக்கு இருக்கிறது. நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். பேர் கிறிஸ்தவ சபை மற்றவங்களை நீங்க குறை சொல்றீங்க, ஆனா அவங்ககிட்ட காணப்பட்ட அந்த பயபக்தி, கத்தருக்கு கொடுக்கிற கணம், தேவனை அவர்கள் எந்த அளவுக்கு கனப்படுத்துறாங்க தெரியுமா? ஆனால் நீங்க கனவீனப்படுத்துறீங்க அநேகர், நீங்கள் அநேகர் ஆண்டவரை அசட்ட பண்றீங்க. பாதியில வருது, பாதியில எந்திரிச்சு போறது, மற்ற டிஸ்டர்ப் பண்றது, உட்கார்றது, சபையில ஒரு ஒழுங்கு கிடையாது, உட்கார்றதுல ஒழுங்கு கிடையாது, ஆண்டவருக்கு ஆண்டுடைய சமூகத்திலே உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் இதெல்லாம் ஒழுங்கினமான காரியங்கள். நாம் எவ்வளவு பெரிய தேவனை சேவிக்கிறோம் என்ற ஒரு பயம் நம்மடுக்கும் நமக்கு இருக்க வேண்டாம். அந்த தேவன் அவர் என்றென்றைக்கும் சதா காலமும் நமது தேவனாய் இருக்கிறார். கரணவே இது கர்த்தரை சோதனமானவமா பாருங்கள். அந்த தேவன் எபிரேயர் 12:13 வாசிங்கள். எபிரேயர் 12:12-13 வாசிங்கள். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்க திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்குது பிசுகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவைப்படுத்துங்கள். பாருங்கள், தளர்ந்து போன முழங்கால்களை என்ன செய்யணுமா, நிமிர பண்ணுங்கள். தளர்ந்த முழங்கால்கள், நீங்கள் ஒருவேளை உங்க ஜப வாழ்க்கையை தளர்ந்து போயிட்டீங்களா, ஜபத்துல போராடிட்டு இருந்தீங்க. இந்த முழங்கால் போடுவது இன்னொரு காரியத்தையும் காட்டுகிறது, போராடுவதை காட்டுகிறது. ஜபத்துல என்னது, போராடுவதை நான் சொன்னேன், மூன்று காரியங்கள் சொன்னேன். முதலாவது என்ன சொன்னேன், தாழ்த்துவது. ரெண்டாவது கத்தருக்கு முன்பதான் கத்தரையே சார்ந்து கொள்வது. மூணாவது கனம் பண்ணுவதை அது காட்டுகிறது. நாலாவது ஜபத்துல நீங்க என்ன செய்யறது, போராடுகிறது, போராடி. நான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நான் ஜபத்திலே போராடுவது போல நீங்க என்ன செய்யுங்கள், போராடுங்கள். அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கை பிரச்சனை வந்த போல வாசிங்கள். அப்போஸ்தலர் 20:36 வாசிங்கள். அப்போஸ்தலர் 20:36 எடுத்து வாசிங்கள். இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கால் படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் கூட ஜெபம் பண்ணினான். ஆம், பாருங்கள், அப்போஸ்தலன் பவுல் இவ்வளவு காரியங்கள் பிரச்சனை அவனை பத்தி கட்டுகள் உபத்திரவங்கள் எல்லாம் இருக்குன்னு சொன்ன பிறகும் அவன் என்ன செய்தானாம், அவன் முழங்கால் படிட்டு என்ன செய்தானாம், ஜெபம் பண்ணினான். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கடற்கரையிலே முழங்கால் படிட்டு ஜெபித்தான், ஆற்றங்கரையிலே முழங்கால் படிட்டு ஜெபித்தான். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க எல்லாரும் கட்டுகளும் உபத்திரவங்களும் இருக்குது சொன்ன பிறகு கூட அதை பத்தி அவன் கவலைப்படவே இல்லை. 36 சொல்ல, அவன் முழங்கால் படிட்டு அவர்கள் எல்லாரும் கூட என்ன செய்தானாம், ஜெபம் பண்ணினான். கரண்ல வைத்து கத்தரை சோதனமானவமா. பவுலுடைய வாழ்க்கையிலே முழங்கால் ஜெபம் மிக உறுதியா இருந்தபடியால்தான் கட்டுகளை குறித்தும் பாடுகளை குறித்தும் அவன் என்ன செய்யவில்லை, கவலைப்படவே இல்லை. தைரியமாக இதையும் சந்திப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறான். இந்த முழங்கால், எனவேதான் உங்கள் தள்ளாடின முழங்கால்களை நீங்க என்ன செய்யுங்க, பலப்படுத்துங்க. தளர்ந்து போன முழங்கால்களை நிமிர பண்ணுங்கள். இன்னைக்கு உங்க ஜப வாழ்க்கை நீங்க போராடுறீங்க, விட்டுட்டீங்க, ஆனா கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபை போல நீங்க போராடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பெரிய ஜெயத்தை வைத்திருக்கிறார், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை வைத்திருக்கிறார். யாக்கோபாக நீங்கள் இருக்கலாம், ஆனால் உங்களை இஸ்ரவேலாக தேவன் மாற பண்ணுவார். ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நான் ஜபத்திலே போராடுவது போல நீங்க ஜபத்தில் என்ன செய்யுங்கள், போராடுங்கள். பிசா சொல்லுவான், விட்டுரு, இனிமேல் ஜபிக்காத, விட்டுரு. இல்ல இல்ல, இந்த காரியத்துக்கு ஒரு முடிவு தெரியாம நான் என்ன செய்ய மாட்டேன், விட்ட மாட்டேன். ஒரு பாடல் கூட உண்டு, யாக்கோபு போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். அப்ப யாக்கோபை போல நீங்க போராடி பாருங்க. அப்ப முழங்கால நின்று போராடுங்க. முழங்கால நிற்கும் பொழுது போராட்டத்தை காட்டுகிறது. பிசாசு நிச்சயமாய் உங்கள் காலின் கீழே விழுவான். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய ஜெயத்தை கத்தர் கொடுக்க போகிறார். இந்த முழங்கால நின்று ஜெபித்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களையும் சில புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை தியானிக்க போகிறோம். இந்த முழங்கால நின்று ஜெபித்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களில் சிலரை உங்களுக்கு நான் காட்டும்படி விரும்புகிறேன். நீங்கள் வாசிங்கள். 2:4:13 வாசிப்போம். 2:6:13 வாசிங்கள். சாலமோன் 5 முழ நீளமும்
ஐந்து முழ அகலமும் மூன்று முழ உயரமான ஒரு வெண்கல பிரசங்க பிடத்தை உண்டாக்கி அதை நடுப்பிரகாரத்தில் வைத்தான். அதன் மேல் அவன் நின்று இஸ்ரவேலின் சபையார் எல்லாருக்கும் நேராக முழங்கால் படியிட்டு தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து, போதும் பாருங்கள், கவனிங்கள், சாலமோன் என்ன செய்தான், இஸ்ரவேலின் சபையார் எல்லாருக்கும் எதிராக முழங்கால் படியிட்டு என்ன செய்தானாம், தன் கைகளை வானத்துக்கு நேராக என்ன செய்தானாம், விரித்தான். கவனிங்கள், இன்னைக்கு ஜெபிப்பதிலே பல முறைகள் இருக்கிறது. சிலர் படுத்துட்டே ஜெபம் பண்ணுவாங்க, சிலர் வந்து நடந்து ஜெபம் பண்ணுவாங்க, சிலர் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவாங்க, சிலர் அப்படியே சாஷ்டாங்கமாக என்ன செய்வாங்க, விழுந்து அப்படியே தூங்கிடுவாங்க. சில ஆட்கள் நான் பார்த்துருக்கிறேன், சிலர் தலையை வச்சுட்டே என்ன பண்ணுவாங்க, ஜெபிட்டு கொஞ்ச நேரத்தில் கொரட்டை சத்தம் என்ன செய்யும், மறுபடியும் கேட்கும். அவங்க வந்து ஆனால் ஜெபிக்கணும்னு ஒரு எண்ணத்தில் என்ன செஞ்சிருவாங்க, நான் சில பாசஸோடலாம் போய் தங்குவேன்ல, தங்கும்போது காலையிலே எந்திரிச்சிடுவாங்க, எந்திரிச்சு நல்லா ஜோம் பண்ணுவாங்க. அப்புறம் ஆனால் காலையிலேருந்து ஜோம் பண்ணுவாங்க, ஆனால் வந்து திரீட்டு பார்த்தா குரட்டை சத்தம் என்ன செய்யும் கேட்கும். ஏன்னா அவங்க எதில் ஜோம்னா அந்த அதே கட்டில் என்ன பண்ணுவாங்க, ஒரு தண்ணையை கட்டி பிடிச்சிட்டு அதை பண்ணுற பண்ண அப்படியே ஜோம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. தப்புன்னு கிடையாது, ஏன்னா அவங்க ஜோம் பண்ணுறாங்க, காலையில் எந்திரிச்சு ஜோம் பண்ணுறாங்க. அவங்கள நான் கிண்டல் பண்ணல, ஆனால் நான் சொல்கிறேன், அவங்களாவது எந்திரிச்சு ஜோம் பண்ணுறாங்க பாருங்களேன். அப்போ பாருங்கள், அதை பார்க்கும் பொழுது சிலர் அப்படி தான் வித்தியாசமாக ஜோம் பண்ணுவாங்க. சிலரை பார்த்துருக்குறேன், அவங்க வந்து அவங்கள நடந்து நடந்தான் ஜோபிக்க முடியும், வேகமாக நடந்து நடந்து என்ன செய்வாங்க, ஜோம் பண்ணுவாங்க, இப்படியே நடந்து நடந்து ஜோம் பண்ணுவாங்க, எப்படியோ ஜோம் பண்ணுறாங்க. ஆனால் வேதத்திலே ஆண்டவர் நமக்கு காண்பித்த ஒரு மாதிரி என்னவென்றால், நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், இங்கே சாலமோனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோன் ஒரு பெரிய தேசத்துக்கு ராஜாவாக இருக்கிறான், அவன் ஒரு ராஜகுமாரன், அது மாத்திரமில்லை ஒரு ராஜாவாக இருந்தாலும் அவன் எப்படி ஒரு மாதிரியை காட்டுகிறான்னு பாருங்கள். சபைக்கு அவன் பாருங்கள் எல்லாருக்கும் எதிராக என்ன செய்தானாம், வெக்கப்படவே இல்லை, நான் ராஜா அப்படின்னு நினைக்கல, நான் பெரியால் நினைக்கல, அவன் எல்லாருக்கும் எதிராக முழங்கால் படியிட்டு தன் கைகளை வானத்துக்கு நேராக என்ன செய்தானாம், விரித்தான். நல்ல கைகளை உயர்த்தி காட்டுங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. ரெண்டு கையை உயர்த்தி வானத்துக்கு நேராக உயர்த்தி முழங்கால் போட்டு என்ன செய்தானாம், ஜெபித்தான். மோசே கரங்களை உயர்த்தியிருந்தான், ஆனால் இந்த சாலமோன் முழங்கால் படிட்டு என்ன செய்தானாம், கைகளை உயர்த்தி ஜெபித்தான். உங்கள் வாழ்க்கையிலே சில பிரச்சனைகளுக்கு முடிவு வரலையா, நான் சொல்கிறேன், நீங்கள் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணி பாருங்கள், நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் சொல்கிற நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை என்ன செய்யாது, வீண் போகாது. நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் பொழுது என்ன நடந்தது என்றால், அவன் அப்படி ஜெபித்ததுனாலே பாருங்கள், ஏழாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம், ரெண்டாம் வசனம், மூணாம் வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போறோம். நீங்கள் ஏழாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூணு வசனங்களை எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது அக்னி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியும் மற்ற பலியும் பச்சித்தது. கர்த்துடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்துடைய மகிமை கர்த்துடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்துடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. அக்னி இறங்குகிறதையும் கர்த்துடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கியிருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திர எல்லாரும் கண்டபொழுது தலவரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், அவரை கிருபை என்று உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். சத்தம் அவர் அலையிலே சொல்லுவோம், ஹல்லேலூயா. சாலமோனுடைய ஜபம் வல்லமையாயிருந்தது. காரணம், சாலமோன் ஜபம் பண்ணி முடிந்த பொழுது ஆன்சர் வந்தது என்னவென்றால், அக்னி வானத்திலிருந்து என்ன செய்ததாம், இறங்கி அந்த ஆராதனை எல்லாம் ஏற்றுக்கொண்டது. சர்வாங்க தகன பலியை என்ன செய்ததாம், பச்சித்தது. இன்னைக்கு முழங்கால் படிட்டு ஜபிக்கிற அந்த ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஆமென் சொல்லுவோம், ஹல்லேலூயா. நீங்கள் முழங்கால் படிட்டு ஜபிக்கிற அந்த ஆராதனையை தேவன் அங்கீகரிக்கிறார். சும்மா உட்கார்ந்துட்டு தெனாவட்டா உட்கார்ந்துருப்பான் சில ஆட்கள், இப்படி 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 நெஞ்சு நிமித்திட்டு அப்படி தேவன் தேவ சமூகத்தில் எப்படி உட்கார்ந்துருக்கணும்னு தெரியாது. தேவ சமூகத்தில் உட்காரும் பொழுதே உங்களை பார்க்கும் பொழுதே ஒரு பயபக்தி தெரிய வேண்டும், நான் கர்த்தருக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறேன், தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறேன். ஆணுடைய சமூகத்தில் உட்காரும் பொழுது ஒரு பணிவு இருக்க வேண்டும், உங்களுக்குள்ளே ஒரு பயம் இருக்க வேண்டும். ஒரு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க என்ன செய்கிறோம், வந்திருக்கிறோம். இந்த சாலமோன் அவன் கர்த்தரை கர்த்துடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி முடிக்கும் பொழுதே அந்த ஜெபத்துக்கு என்ன வந்தது, ஆன்சர் வந்தது. அவனுடைய ஆராதனையை கர்த்தர் என்ன செய்தார், அங்கீகரித்தார். இன்னைக்கு உங்க ஆராதனையை கர்த்தர் என்ன அங்கீகரிக்கிறாரா? நம்ம சிலர் நேரத்தில் நமக்கே தெரியாது, ஆனால் நான் சொல்றேன், முழங்கால் படியிட்டு நீங்க செய்கிற ஆராதனையை கர்த்தர் நிச்சயமா என்ன செய்வார், அங்கீகரிப்பார். ஆமைன்னு சொல்லுவோம், ஹல்லேலூயா. முழங்கால் அந்த நாட்களில் ஊழியத்துக்கு எடுக்கும் பொழுது, இப்போலாம் வந்து என்ன எந்த தியாலஜி படிச்சிருக்கிற எந்த பைபிள் காலேஜில் படித்திருந்தான் எடுக்கிறாங்க,
ஆனால் அந்த நாட்களில் வந்து பாச சுந்தரன் பாசத்தர் ஒன்றே அவங்க பழைய காலத்து ஒரு பாச, அவர்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டாரா, நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். அப்படியா, சரி, ஊழியம் ஊழியம் செய்ய போறியா? ஆமாம், சரி. அப்போ உங்கள் வேட்டி வேட்டி கட்டியிருந்தாராம், உங்கள் உன் வேட்டியை தூக்கி காட்டு அப்படின்னாரான். முட்டை காட்ட சொன்னார். என்னது, உன் முட்டை என்ன செய்ய காட்டு. அது பல 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 இருந்துச்சான் முட்டை. சொன்னாராம், நீ பெட்டி கடை வைக்க தான் லாய்க்கு, ஒழுங்காக பெயிரு அப்படின்ட்டாராம். சொன்னாராம், பக்கத்தில் ஒரு பாட்டில் அந்த அவர் முழங்கால் போட்டு ஜோமுனி ஜோமுனி காய்ப்பு பிடிச்சதை, அந்த கருப்பாக காய்ப்பு பிடிச்சதை எடுத்து காமிச்சாராம். தம்பி இங்கே பார், நான் பல முறை முழங்கால் போட்டு ஜோமுனி காய்ப்பு பிடிச்சி பிஞ்சி தொங்கினதை இந்த பாட்டில் நினைச்சிருக்கிறேன் வச்சிருக்கிறேன். ஊழியத்துக்கு தகுதி நீ எவ்வளோ படிச்சிருக்கிற என்பது முக்கியமல்ல, நீ என்ன பண்ணுறது முக்கியமல்ல, முதலாவது முழங்கால நிற்க என்ன செய்ய கற்றுக்கொள்ளும். உன் முட்டை காட்ட. இன்னைக்கு ஒரு சில வாலிபர் ஊழியத்துக்கு அவன் வந்திருக்கிறான். நான் எதுக்கு ஊழியம், நான் எதுக்கு வந்து ஒரு சின்ன காரியத்தை ஒருத்தங்க கொடுத்து ஒரு டிஃபன் காரியர் கொடுத்து இங்கே கொடுத்துங்க, நான் அவனை இழிச்சவாய், நான் வாங்கி கொடுக்கணும், நான் தான் வேலை செய்யணும் அந்த சர்ச்சில் அப்படின்னு பேசியிருக்கிறான். அவன் ஊழியக்காரனே கிடையாது. யாருக்குள்ள பணிவு இருக்குதோ தாழ்மை இருக்குதோ ஒரு காரியத்தை செய்வதற்கு அந்தளவுக்கு பேசுறது. பாருங்கள், நானே இழிச்சவாய்னா நான் தான் இந்த சபையில் வேலை செய்யணுமா, அது அவன் செய்யக்கூடாதா? அப்படி அல்ல. ஒரு காரியத்தை ஒரு சகோதரி சொல்லும் பொழுது நம்ம ஒருவருக்கொருவர் நாம் என்ன செய்யணும், அதை கேட்டு பணிவாக ஊழியம் செய்தால் கர்த்தர் அதை பார்த்து உன்னை அங்கீகரித்து உன்னுடைய ஆராதனைக்கும் உன்னுடைய தகன பலிக்கும் கர்த்தர் என்ன செய்வார், செவி கொடுப்பார். அது பரலோகம் ஏற்றுக்கொள்ளும். நீ பெருமையுள்ளவனா இருந்தால் பெருமையுள்ளவனுக்கு தேவன் என்ன செய்கிறார், எதிர்த்து நிற்கிறார். அப்போ இந்த நாட்களை பாருங்கள், இன்னைக்கு வர ஊழியத்துக்கு வர அத்தனை பேருக்குள்ள நான் பார்க்குற ஒரு காரியம் என்னவென்றால், தாழ்மை இல்லை, பணிவு இல்லை. தான் செய்ததான் நான் நினைச்சுதான் சாதிக்கணும்னு நினைக்கிறேன். ஊழியக்காருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணுன்ற எண்ணம் கிடையாது. இதெல்லாம் அவங்க வாழ்க்கையிலே கத்தர் மார்க்போட்டே இருப்பார். ஒவ்வொரு காரியத்திலையும் அவன் எவ்வளவு தூரம் கீழ்ப்படியாமல் இருக்கிறானோ கடைசியில் அவன் எதை விதைக்கிறானோ அதை என்ன செய்வான், அறுப்பான். அவன் என்னெல்லாம் விதைச்சியோ அதை அறுப்பேன், 1000 மடங்கு அறுப்பேன். ஆனால் உனக்குள்ள தாழ்மை தான் கத்தர் எதிர்பார்க்கிறார், பணிவை தான் எதிர்பார்க்கிறார். ஒரு ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியல எதிர்த்து பேசல, ஒரு ஊழியக்காரன் சொல்ல வார்த்தைக்கு அசட்டை பண்ற. எப்படி கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் ஊழியத்தை ஆசீர்வதிக்க மாட்டார். அப்போ பாருங்கள், இதெல்லாம் ஆரம்பத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்கள். தாழ்மை, நம்ம உளங்கால் போட்டு ஜோமனும் பொழுதே ஆண்டு சொல்லார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என்னிடத்தில் வந்து என்ன செய்யுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். முதலாவது நம் கற்றுக்கொள்ள வேண்டியதே இந்த சாந்தத்தையும் மனத்தாழ்மை தான் கற்றுக்கொள்ள வேண்டும். பெருமையா பேசுற பேச்சுகளை கத்தர் வெறுக்கிறார், அகங்காரங்களை கத்தர் வெறுக்கிறார். ஆண்டவருக்கு முன்பதாக உங்களை தாழ்த்தி ஊழியம் செய்யும் பொழுது தேவன் உங்களுக்கு என்ன செய்வார், கிருபை அளிப்பார். இங்கே சாலமோன் பாருங்கள், அவன் ஜோமனும் பொழுது அவன் ஜபத்தை கத்தர் அங்கீகரித்தார். ஜோமனை முடிச்ச உடனே பரலோகத்திலிருந்து என்ன வந்தது, அக்னி இறங்கி வந்தது. ஆமென் சொல்லுவோம், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய மகிமை என்ன செய்ததாம், ஆலயத்தை நிரப்பிட்டு. இன்னைக்கு நம் முழங்கால் படிட்டு ஜபிக்கும் பொழுது இந்த ஆலயம் முழுவதிலும் கர்த்தருடைய மகிமை என்ன செய்யும், நிரப்போம். கரண்ட வைத்து ஆமைன்னு சொல்லுவோம், ஹல்லேலூயா. இந்த ஆலயம் முழுவதும் தேவ பிரசனம் இறங்கி வரும். தேவனுடைய மகிமை, ஆண்டுடைய மகிமை, நீங்கள் நான் சொல்றேன், ஆண்டுடைய பிரசனம் இறங்கி வந்தால் யாரும் செய்ய முடியாததை கர்த்தர், டாக்டர் செய்ய முடியாததை யாரும் செய்ய முடியாததை, ஒரு நிமிஷத்துல ஆண்டுடைய பிரசனம் இறங்கி வரும் பொழுது எல்லாம் நடந்துடும். ஹல்லேலூயா. அவர் வந்தால் போதும் எல்லாம் என்ன செய்யும், நடக்கும். ஆமைன்னு சொல்லுவோமா. இன்னைக்கு ஆண்டவர் ஏன் இறங்கி வர முடியலனா, தாழ்மை இல்லை. ஆராதனை நேரத்தில் பெருமையோடு இகழ்ச்சியோடு நாம் இருக்கிறோம். தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி சாலமோன் எப்படி ஜபித்தானோ அப்படி ஜபித்தான். நாம் ஜபிக்கும் பொழுது முழங்கால் படி ஜபிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. 2 பாருங்கள், கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதனால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்ன செய்ய முடியாம், பிரவேசிக்க கூட, அந்த அளவுக்கு தேவ பிரசனம் ஆலயத்தை நிரப்பினது. 3 வசனம் பாருங்கள், அக்னி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கியிருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திர கண்ட பொழுது, யாரையும் பார்த்து கையை வைத்துங்க ஆராதிங்க சத்தமா பாடுங்கன்னு சொல்லும் அவசியமே கிடையாது. அப்படி சொல்லும் பொழுதே பாருங்கள், அங்கே கண்ட பொழுது தலவரிசை மட்டும் தரையிலே மூங்கு புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவர் என்ன செய்தார்களாம், துதித்தார்கள். கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவோம், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு முழு சபைக்குழு எழுப்புதலை கத்தர் கொண்டு வரப்போகிறார். எத்தனை பேர் பேச வாசிக்கிறீங்க, நீங்கள் முழங்கால் படிட்டு ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் சபைக்குள்ளே இறங்கி வருவார், கர்த்தருடைய மகிமை சபையை நிரப்பும். எத்தனை பேர் பேச வாசிக்கிறீங்க,
தேவனுடைய மகிமை இறங்கி வரும் பொழுது கண்கூடா பார்க்க முடியும். கர்த்தருடைய அக்னி இறங்கி வருவதையும் தேவ பிரசனம் இறங்கி வருவதை நீங்க பார்க்க முடியும். இந்த ஆலயத்துக்குள்ளே கர்த்தர் பிரத்யட்சமா இறங்கி இருக்கிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை எப்படி இருக்க போகிறது? அதிகமா இருக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசமா ஆசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலே முழங்கால் போட்டு ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுங்க, முழங்கால் போட்டு ஜெபிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. ஒருவேளை வயசாயிருச்சுன்னு சொல்லலாம், என் ஆண்டவரே முட்டுலாம் வலிக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் நான் சொல்கிறேன், முதலாவது ஒரு 10 நிமிடம் ஜெபிக்க பாருங்கள், 5 நிமிடம் ஜெபிக்க பாருங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முதலாவது கற்றுக்கொள்ள பெருமையாக பேசாதீங்க. தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள். ஆண்டவரே நான் நீர் இல்லாமல் நான் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே நீங்கள் மாத்திரம் எனக்கு போதும். ஆண்டுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள், வெறுமையாக்குங்கள். கர்த்தர் உங்களுக்கு கிருபை அளிப்பார். தாழ்மையில் உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுது அக்னி இறங்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? உங்கள் ஆராதனையை தேவன் அங்கீகரிப்பார். தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த ஆலயத்துக்குள்ளே கர்த்தருடைய மகிமையை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் முழங்கால் படிட்டு நீங்கள் ஜபிக்கிற ஒரு அனுபவத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த முழங்கால் ஜபத்தில் அவ்வளவு ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு அநேகர் அவங்க அந்த முழங்கால் போட்டு ஜபிக்கிறது இன்னொரு காரியமும் எடுத்துக்கொள்ளலாம், கருத்தாக ஜபித்தல். எப்படி ஜபிக்கிறோம்? கருத்தாக. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தால் எப்படி ஜபித்தானாம்? கருத்தாக ஜபித்தார். கருத்தாக ஜபிப்பதற்கு முழங்கால் போட்டு தான் ஜபிக்கணும். அப்போ அவர் கணம் ஒன்றுக்காக முழங்கால் போடுங்க, தாழ்த்துவதற்காக முழங்கால் போடுங்க. அது மாத்திரமல்ல, கருத்தாக ஜபிப்பதற்கு என்ன செய்யுங்க? முழங்க போராடி ஜெபிப்பதற்கு என்ன செய்யுங்க? முழங்கால் போடுங்க. முழங்கால் போட்டு ஜோமுனுங்க. தேவன் பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அதில் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால் எல்லா ஜனங்களும் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்று உள்ளது என்று சொல்லி என்ன செய்தார்களாம்? துதித்தார்கள். கரங்களை வைத்து ஆமேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கரங்களை வைத்து எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல சத்தத்தை வைத்து, ரெண்டு கரங்களை வைத்து ஒரு 10 ஸ்தோத்திரங்களை சத்தமாக சொல்லுவோம். ஸ்தோத்திரம், 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 சத்தமாக சொல்லுவோம். ஸ்தோத்திரம், சத்தமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்ரிக்கிறோம், ஸ்தோத்ரிக்கிறோம், ஸ்தோத்ரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நல்லா சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் ஆலயத்தில் உம்முடைய அக்னி பற்றி எரிய வேண்டும், எங்களுடைய ஆராதனை அங்கீகரிக்கப்பட வேண்டும், உம்முடைய மகிமை இந்த ஆலயத்தை நிரப்ப வேண்டும். கர்த்தர் அவிதமாய் செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாருங்கள், முழங்கால் போட்டு ஜெபித்த பழைய பாட்டு பரிசுத்தவன் ஆகிய இந்த சாலமோன் ஜெபித்த பொழுது முழு தேசமும் கண்டது, கர்த்தருடைய மகிமையை கண்டது. இன்னைக்கு இந்தியா கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும். நம்முடைய மதுரை பட்டணம் கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும். ஆலயத்துல, இந்த ஆலயத்துக்குள்ள கர்த்தருடைய மகிமை இருப்பதை பார்க்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில நேரத்தில் சில சொல்லியிருக்கிறாங்க, பாஸ்டர் நாங்கள் ஆலயத்தை வரும்பொழுது ஆண்டு காமிச்சார், மேலே ஃபுல்லாக அக்னி என்ன செய்து பற்றி எரிந்து கொண்டிருப்பதை பார்த்தோம். அதுபோலதான் கர்த்தருடைய மகிமை இந்த ஆலயத்துக்குள்ள இருப்பதை ஜனங்கள் என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும். அதை பார்த்துட்டான் அநேக ஜனங்கள் அதை பார்க்கும்படி உள்ளே வந்து அவர்களாகவே கர்த்தரை என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க? ஆராதனை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. தேவன் அப்படி செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ரெண்டாவதாக எஸ்ராவின் புஸ்தகம் 9:5 வாசிங்கள். எஸ்ரா 9:5 வாசிங்கள். வேகமாய் வாசிங்கள். அந்திபலி நேரத்திலே நான் துக்கத்தோடு எழுந்து கிழித்துக்கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்கால் படியிட்டு என் கைகளை என் தேவனாய் கர்த்தருக்கு நேராக விரித்து, என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றம் வானபரியந்து வளர்ந்து போயிற்று. எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் இந்நாள் மட்டும் நாங்கள் பெரிய குற்றத்துக்கு உள்ளாயிருக்கிறோம். எங்கள் அக்கிரம நிமித்தம் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் ஆசாரியர்களும் இந்நாளில் இருக்கிறது போல அந்நிய தேச ராஜாக்களின் கையிலே பட்டயத்துக்கும் சிறையிருப்புக்கும் கொள்ளைகளுக்கும் வெட்கத்துக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டோம். பாருங்கள், இங்கே எஸ்ரா ஒரு காரியத்தை உணர்கிறான். இந்த ஜனங்கள் சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள், அந்நிய தேசத்தின் ராஜாக்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்பதை பார்க்கிறான். அவன் சொல்லுகிறான், நாங்கள் எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேல் என்ன செய்து விட்டது? பெருகிவிட்டது. எங்கள் குற்றங்கள் வானம் பறிந்து வளர்ந்து போயிற்று. கவனிங்கள், உங்கள் வீட்டுக்குள்ளே சில நிலைமை நீங்கள் பார்க்கும் பொழுது கட்டப்பட்ட நிலைமை, சபிக்கப்பட்ட நிலைமை, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய நாம் சாபமாக இருக்கும் பொழுது, பல பிரச்சனைகளுக்குள்ளே இருக்கும் பொழுது, அதாவது அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு காரியத்தை உணர வேண்டும். ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது,
ஒருவேளை இந்த தவறிலிருந்து எப்படி வெளியே வருவது? எஸ்ரா அந்த காலத்தில் எழும்பி அவன் என்ன செய்தான் என்றால், ஐந்தாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தி பலி செலுத்தும் அந்த நேரத்திலே அவன் துக்கத்தோடு எழுந்து கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் என்ன செய்தானாம், முழங்கால் படியிட்டு, எல்லாம் சொல்லுங்க சத்தமா, என்ன செய்தானாம், முழங்கால் படியிட்டு, என் கைகளை என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக விரித்து, முழு தேசத்துக்காக, கட்டப்பட்ட ஜனங்களுக்காக, பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக, அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக, முழு ஜனங்களுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணினான். இன்னைக்கு ஏசாவை போல நீங்கள் பாரத்தோடு ஜெபிப்பீர்கள் என்றால் உங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அனைவருக்குள்ளே மனம் திரும்புதலை கர்த்தர் கொண்டு வருவார். உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அனைவருடைய வாழ்க்கையை எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வருவார். இன்னைக்கு தேவை, ஏசாவை போல ஜெபிக்கிறவர்கள் தேவை. இந்த நிலைமைக்கு காரணம் என்ன? அந்நிய தேசத்து கையில விற்று போடப்பட்ட நிலைமை, அடிமைத்தனத்தில் இருக்கிற நிலைமை. ஏன் அவன் உணர்ந்து கொள்கிறான், எங்களுடைய அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக என்ன செய்து விட்டது, பெருகிற்று, எங்கள் குற்றங்கள் வானம் பறியந்து வளர்ந்து என்ன செய்து விட்டது, பெருகிற்று, அக்கிரமங்கள் பாவங்கள் பெருகிற்று. பாருங்கள் எவ்வளவு நமக்குள்ளே பாரம் வர வேண்டும். கடந்த நாட்களில் நான் சபையில நான் சில காரியங்களை நினைச்சு துக்கம் அடைந்து ஜோபித்துக் கொண்டிருக்கிறேன். சில வாலிபர்களுடைய நிலைமையை நினைத்து, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த முரட்டாட்டத்தின் ஆவிகள், கழகத்தின் ஆவிகள் உள்ள இருக்கிற கிரியை செய்கிறத பார்த்து, நம்ம ஆன்லைன் பிறகு போயிருக்கிறோம். இந்த வாலிபர்கள் சிலர் போய் யார்ட்ட போய் சண்டை போட்டு பெரிய கோஷ்டி சண்டை, நல்ல வேலை வந்து உள்ள வந்து அவங்க அடிக்க வந்திருந்தாங்கன்னா நம்ம எல்லாருமே அடி வாங்கியிருப்போம். அன்னைக்கு நான் ஆன்லைன் பேரில் உட்காந்துருந்தேன், அத்தனை பேர் எப்படிப்பட்ட வாலிபர்கள் பாருங்க. ஏன்னா ரிபலே ஸ்பிரிட், கழகத்தின் ஆவி எங்க இருந்து இருக்கு, யாருக்குள்ள இருக்கு, உள்ள எப்படியோ இருக்குது, உள்ள பிசாசு கொண்டு வந்து வச்சிருக்கிறான். தாழ்மை இல்லை, பணிவில்லை. சரி, வெளியில உன்னை மறட்டுறானா திட்டுறானா, நீ அமைதியா என்ன செய்யணும், முதல்ல ஆன்லைன் பிரான் ஆன்லைன் பிரி நடக்கும்பொழுது உனக்கு ஏன் வெளியில சுத்துற உலாவை வர்ற வேலை? ஒரு நல்ல வாலிபன்னா நீ வந்து உள்ள வந்து முழங்கால் போட்டு ஜோம் பண்ணணும். உன்னை யாரு வெளியே போய் சுத்த சொன்னது? டீ கொடுக்குறோம், உள்ள பிஸ்கட் என்ன செய்யறோம் கொடுக்குறோம், அது போக டீ குடிக்க போனானா, போனா வந்து வம்புழுத்துட்டு வந்து சண்டை போட்டு வந்து அடிச்சுட்டு வந்து அவன் வந்து பத்து பேர் அடிக்க இவங்களை காத்துட்டு இருக்கிறான். இப்ப பாருங்கள் இந்த நிலைமையெல்லாம் பார்க்கும் பொழுது அக்கிரமங்கள் மிகுதி அணை செய்து பெருகிட்டு இருக்குது. ரிபலிய ஸ்பிரிட், கழகத்தின் ஆவிகள். ஏன்னா ஒவ்வொரு நமக்குள்ள தாழ்மை இருந்தால் தான் மற்றவங்களுக்கு அந்த தாழ்மை என்ன செய்யும், வரும். முதலாவது ஆண்டு சொல்றாரு, அந்த கிறிஸ்துவின் அன்பை நம்ம காட்ட வேண்டியன்னா உலகத்தார போல நம்ம வந்து இருக்கக்கூடாது. பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் என்ன செய்வான், சாவான். நம்மளை கத்தர் பட்டயத்தை எடுக்க சொல்லலை, நம்மளை வந்து கத்தர் கிறிஸ்துவின் அன்பை பிறருக்கு காட்ட தான் கத்தர் சொல்லியிருக்கிறார். பாருங்கள் இந்த எஸ்ரா அதை பார்க்குறான், நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு, எல்லா அந்நிய ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவன் வந்து கத்தர் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு வர்றார். தேவசத்தம்லாம் ஃபுல்லாக தேசம் முழுவதும் தீட்டுப்பட்டு போயிடுச்சு, பயங்கரமாக பிரச்சனை மேலே பிரச்சனை, போராட்டங்கள். இதை பார்த்த இந்த எஸ்ராவல் தாங்க முடியவில்லை, அவள் முழங்கால் பிடித்து கைகளை வைத்து என்ன செய்தானாம், ஜபித்தான். ஆண்டவரே எவ்வளவு மோசமா இருக்கிறது எங்க ஜனங்களுடைய நிலைமை, என்னைக்காவது நீங்க சிந்தித்து அப்படி ஜபித்தது வேண்டாம். இன்னைக்கு உங்களை நான் உங்களை உங்களை சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு பாரம் வரணும். நம்முடைய சபையை கத்த ரட்சிக்க வேண்டும். எல்லாரும் கரங்களை வைத்து கொஞ்ச நேரம் ஜபிக்க போகிறோம். நல்ல ரெண்டு கரங்களை வைத்து எல்லா வாலிபருக்காக ஜோம்பனுங்கள். இந்த வாலிபருக்குள்ள இருக்கிற முரட்டாட்டத்தை நாவி அப்பாக்கு கீழ்படுகிறது கிடையாது, அவங்க அப்பாவுக்கு கீழ்படி. சில பசங்க வந்து நைட்டு ஃபுல்லாக செல்ஃபோனை வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறது, பார்த்துட்டு இருக்கிறது. அவங்க அப்பா அம்மா சொன்னாலும் தம்பி ஆஃப்னா கோவப்படுறது, செல்ஃபோனை தூக்கி போட்டு என்ன செய்யுது, உடைக்கிறது. இந்த ரிபலியஸ் ஸ்பிரிட்லாம் இன்னையோட ஒரு முடிவுக்கு வரணும் சொல்லி ஜோம் பண்ணுங்கள். முதலாவது பெற்றோருக்கு கீழ்படினோம், ஊழியக்காரன் கீழ்படினோம், அந்த பணிவிடை ஆவி இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிலாம் வீட்டை விட்டு போகணும், சபை விட்டு என்ன செய்யணும், போகணும். எல்லா கரங்களை வைத்து நல்லா சொல்லி ஜோம் பண்ணுங்கள். ஆண்டவரே நமக்கு சோத்திரம், எங்கள் வாலிபருக்குள்ளே நீங்கள் ஆசைவாட வேண்டும். அக்கிரமங்கள் தலைக்கு மேலாக பெருக விட்டது. கத்தர் ஆண்டவரை உதவி செய்வீராங்க. அவளுக்குள்ள இருக்கிற முரட்டாட்டங்கள் மாற வேண்டும் ஆண்டவரை. அவளுக்குள்ள இருக்கிற துர்க்குணங்கள் மாற வேண்டும். கோபங்கள் எரிச்சல்கள் மாற வேண்டும். பழி வாங்குகிற சுபாவங்கள் மாற வேண்டும். அவளுக்குள்ள இருக்கிற இச்சைகள் மாற வேண்டும் ஆண்டவரே. எமக்கு சோத்திரம், எங்கள் சபைக்குள்ளே இருக்கிற எல்லா பாவங்களையும் மன்னிப்பீராக. எல்லா வாலிபர்களை சுத்திகரிப்பீராக. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை சுத்திகரிப்பீராக. இந்த ரிபலியஸ் ஸ்பிரிட்டை கடிந்து கொள்கிறோம்.
கட்டித்துக் கொள்ளுகிறோம். நல்ல கரங்களை வைத்து நல்ல ஜோம்பனுகள், அந்நிய பாசையில பேசி ஜோம்பனுகள், நல்ல முழங்கால் போட்டு ஜபிக்க முடிந்தவர்கள் முழங்கால் போடுங்க, முடியாதவங்க பரவாயில்ல நீங்க சேர்ல உட்கார்ந்து கொள்ளுங்கள் பரவாயில்ல, மற்றவங்க நாங்கள் ஜோம்பனுகள். ஆண்டவரே எங்கள் வாலிபருக்குள்ள ஒரு அசைவை தாரும், ஒரு எழுப்புதல் நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த 100 மணி நேர ஜபத்துல எங்கள் வாலிபருடைய வாழ்க்கை மறுரூபம் அடைய வேண்டும். எங்கள் வாலிபரை தந்திரமாக தாக்கி கொண்டிருக்கிற எல்லா ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட்டை கடிந்து கொள்ளுகிறோம், பொல்லாத ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறோம், பொல்லாத ரிபலிய ஸ்பிரிட்டை கடிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே அவளுக்கு தாழ்மையும் மனத்தாழ்மையும் தருவீராக, எங்கள் வாலிபர்களை கத்தர் ஆண்டவரை தொடுவீராக, அவளை பரிசுத்தப்படுத்துவீராக, அவருடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும்படியாக, ஒரு வித்தியாசத்தை நாங்கள் காணும்படியாக செய்வீராக. அவருடைய வாழ்க்கை பரிசுத்தமாகட்டும் ஆண்டவரே, உமக்கு சோதனம் ஆண்டவரே. எங்கள் வாலிபர்கள் மனந்திரும்ப வேண்டும், எங்கள் குடும்பங்கள் மனந்திரும்ப வேண்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 10:3 இயேசுனா இப்படி விண்ணப்பம் எல்லாம் மாசங்கள், இயேசுனா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவரிடத்தில் வந்து கூடிட்டு. கவனிங்கள், இந்த சபையை கத்தர் எப்படி மாற்ற விரும்புகிறார், மகா பெரிய சபை. அழுது ஜெபிக்கும் பொழுது கத்தர் இந்த சபையை எப்படி மாற்றுவார், மகா பெரிய சபையாய் மாற்றி. அங்கே ஜனங்கள் எல்லாம் அழுதாங்க, ஏன்னா மன திரும்பினாங்க, நாங்கள் செஞ்சிடறோம், அது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு காரியம். அந்நிய ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு பிள்ளைகள்லாம் பிறந்துட்டாங்க, ஆனால் அவங்க ஒப்பு கொடுக்குறாங்க, இந்த பிள்ளைகள்லாம் நாங்கள் என்ன செஞ்சிடறோம், இந்த குடும்பத்தெல்லாம் ஒதுக்கி வச்சிடறோம், அந்நிய ஸ்திரீகளை நாங்கள் விலக்கி வச்சிடறோம். இதெல்லாம் ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு வேலை. இதெல்லாம் செய்வதற்கு ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஏனென்றால் எல்லாருக்குள்ளும் ஒரு மனம் திரும்புதலின் ஆவி வந்தது. ஒரு எஸ்ராவின் முழங்காலின் ஜபம் முழு தேசத்துக்குள்ளும் ஒரு எழுப்புதல் என்ன செய்தது, கொண்டு வந்தது. முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள எழுப்புதலை கொண்டு வந்தது. இன்னைக்கு உங்களுடைய முழங்காலின் ஜபம் சபைக்குள்ளே ஒரு மறுரூபத்தை கொண்டு வரும், சபைக்குள்ள ஒரு எழுப்புதலை கொண்டு வரும். அநேகர் மனம் திரும்ப போகிறார்கள், அநேகர் விட வேண்டியதை விடுவார்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு அநேகர் மனம் திரும்பி வருவதை நீங்கள் பார்க்க போறீங்க. ஏனென்றால் எஸ்ராவை போல நீங்கள் ஜபம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் வைராக்கியம் கொண்டு சபையை பரிசுத்தப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, சபையை வைராக்கிய கொண்டு பரிசுத்தப்படுத்துவார். பாருங்கள், நம்ம ஜோம் பண்ணணும், நம்ம எல்லாரும் நியூ இயர் அன்னைக்கு ஒயிட் சட்டை போடுவோம், நம்ம ஆனால் நம்ம வாலிபர் மட்டும் கருப்பு சட்டையை போட்டு எதிர்ப்பு காட்டுவான். அந்த ரிபலியஸ் ஸ்பிரிட் இருக்கு, பயங்கரமான ஒரு ஆவி. நம்ம எல்லாரும் எதிர்பார்ப்போம், வெள்ளை சட்டை போட்டு அன்னைக்கு நல்ல டீசெண்டாக வரணும் பார்த்தா எல்லாம் கருப்பு சட்டை தீக்கக்கார மாதிரி வந்து நிற்கிறாங்க, எல்லாம் வந்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காரியெல்லாம் இதோட இதுக்கு ஒரு முடிவு என்ன செய்யணும், கட்டாம விட போறது கிடையாது. ஒரு பயபக்தி வேண்டாம், நியூர் ஆராதனைக்கு எப்படி வரணும் தெரியல. ஒரு கத்துடைய சமூகத்துக்கு வரும்பொழுது என்ன ட்ரெஸ் போடணும் அது கூட உனக்கு ஒரு ஆவியானவர் உனக்கு சொல்லுவார், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், உன் ட்ரெஸ்ஸிங் கூட எப்படி பண்ணணும், அது கூட நீ அதை கேட்டு ஒழுங்கா செய்ய வேண்டாம். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க, மனம் திரும்புங்க. ஏனென்றால் ஆண்டவர் அதை பார்த்துட்டு தான் இருக்கிறார், எந்த அளவுக்கு உள்ளத்துக்குள்ள உனக்குள்ள என்ன ஆவி என்ன செய்து கிரியை செய்துன்னு பார்க்கிறார். நல்ல வாலிபர்கள் நல்ல வேலை வேலை கொடுத்தா எல்லா வேலையும் செய்வாங்க மணிக்கணக்கு, ஆனால் நான் எனக்கு என்ன விருப்பம்னா ஜபத்தில் ஒன்று என்ன செய்யணும், முழங்கால் போட்டு ஜபிக்கணும், நல்ல கத்தருக்கு முன்புதான் உண்மையாக இருக்கணும். கத்தர் அவங்க யோசிப்போடு கத்தர் என்ன செய்தார் இருந்த, அது போல் நம்ம வாலிபரோடு கத்தர் என்ன செய்யணும் இருக்கணும். எல்லா வேலையும் செஞ்சுட்டு கத்தர் கூட இல்லைன்னா என்ன பிரயோஜனம், கத்தருக்காக ஊழியம் செஞ்சேன் ரைட்டு, உன் கூட கத்தர் இருக்கிறாரா, அதான் முக்கியம். கடந்த நாளில் ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு ஒரு தம்பி வந்தான், அவன் வந்தோடனே வா கூட்டிகிட்டு போனேன், கூட்டிகிட்டு போய் ஜோமனை சொன்னால் உள்ள அவ்வளோ, அது கொஞ்ச நேரத்தில் ஜோமனும் போதே அவனுக்குள்ள அவ்வளோ பிசாசு. ஆனால் ஊழியத்துக்கெலாம் போயிட்டு வரான், சண்டே ஸ்கூலில் நடத்திட்டு வரான், ஆனால் உள்ள நேருக்கு பிசாசு. ஊழியம் செய்கிறது முக்கியம் இல்லை, அதுக்கு முன்னாடி உனக்குள்ள இருக்கிற பிசாசு துரத்து, உனக்குள்ள இருக்கிற பேய் என்ன செய்ய விரட்டு. அதனால ஒவ்வொரு காரியத்தையும் பாருங்கள், நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் ஜோம் பண்ணணும், ஒவ்வொரு காரியத்துக்கு நிறைய ஜோம் பண்ணணும். ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் வஞ்சிக்கப்பட்டுறக்கூடாது, எங்கள் பிள்ளைகள் முதலாவது நான் சொல்கிறேன், எல்லா வாலிபருக்கும் சொல்கிறேன், முதலாவது கீழ்ப்படிதல் தான் உங்கள் வாழ்க்கையில் முதல் ஆசீர்வாதம். எல்லா வாலிபரும் கை வைத்து ஆமைன்னு சொல்லுங்கள். முதல் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க, உங்களை சபையின் ஊழியருக்கு என்ன செய்யுங்க, கத்திற்குள் எல்லாருக்கும் என்ன செய்யுங்க,
கத்திற்கு கீழ்படிங்க, பெற்றோருக்கு கீழ்படிங்க. கீழ்படியாம நீ எப்போ முரட்டாட்டம் பண்ண ஆரம்பிக்கிறோம், கீழ்படியாமல் பிள்ளையிடத்தில் என்ன ஆவிக்கிரியை செய்யுமா? ஹலோ, கீழ்படியாமல் பிள்ளையிடத்தில் என்ன ஆவிக்கிரியை செய்யும்? இவ்வுலகத்தின் அதிபதியுடைய ஆவி கீழ்ப்படியான பிள்ளையிடத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவி. கீழ்ப்படியலனாலே வேற ஆவி வந்துடும். என்னைக்கு நீ சச்சு பாஸ்டுக்கோ இல்லைன்னா கீழ்ப்படியாம முரட்டாட்டம் பண்ண ஆரம்பி, அப்பவே வேற ஆவி உனக்குள்ள என்ன செஞ்சிடும், வந்துடும். கவனமாக இருக்கணும். எனவே வாலிபர்கள் மிக ஜாக்கிரதையாக கீழ்படினும். யாரையும் ஃபாலோ பண்ணி போகாது. சில தூண்டி விடுவான், நம்மளால் அதை செய்ய வேண்டாண்டா, நம்மளால் இழிச்ச வாங்கிக்கலாம், அப்படிலாம் பேசுகிற அப்படிப்பட்டவனை விட்டுட்டு வெளியவா. அவன் அவனும் திருந்த மாட்டான், மற்றவன் என்ன செய்ய மாட்டான். அவனை ஃபாலோ பண்ணால் நீனும் கெட்டுப்போவ. எனவே கத்தருக்கு நீ உண்மையாயிரு, கத்தர் உன் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக பார்க்கிறோம் இந்த எஸ்ராவை பாருங்கள். இவனை கொண்டு தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார். தானியேலின் புஸ்தகம் 6:10 தானியேலின் 6:10 தானியோலவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அந்த கடைசி பகுதி நாம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். தினம் 3 வேளையும் எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். மறுபடி சத்தமாக வாசிப்போம். தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இதே அதிகாரத்தில் கடைசி வசனம் 28 எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமாயிருந்தது. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், தானியலின் காரியம் எப்படி இருந்துச்சாம்? இவ்வளோ நாளும் தோல்வியில் நீங்கள் இருந்திருக்கலாம், ஆனால் முழங்கால் போட்டு நீங்கள் வழக்கமாக ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் உங்கள் காரியம் எப்படி ஆகும், ஜெயமாயமா. அது பாபிலோனிய பேரரசாக இருக்கலாம், நேபுகாத்நேச்சார் வந்தான், தரியு வந்தான், ஆகாஷ், இப்படி பல ராஜாக்கள் வந்தாலும் எல்லாருடைய காலத்திலும் ராஜ்யங்கள்லாம் மாறுச்சு. ராஜ்யத்துக்கெல்லாம் பெல்ஷாசார் ராஜ்யத்துக்கு முடிவு வந்துச்சு. ஆனால் யாருக்கு மட்டும் முடிவே வரல, தானியலுக்கு மட்டும் முடிவே வரல. வேதம் சொல்கிறது தானியலின் காரியம் எப்படி இருந்துச்சாம், ஜெயமாயிருந்தது. கர்த்தர் சொல்கிறார் உங்களுடைய காரியம் எப்படி மாறப்போகிறது, ஜெயமாய் மாறப்போகிறது. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்கள் காரியம் ஜெயமாக மாறப்போகிறது, ஜெயமாய் மாறப்போகிறது. ஒரே ரகசியம், எப்படி வெற்றி பெறுவதுக்கு என்ன பண்ணணும், பணம் சம்பாதிப்பது எப்படி, நிறைய புஸ்தகங்கள்லாம் வந்திருக்கு. ஆனால் நான் சொல்கிறேன், எந்த புஸ்தகத்தை நீங்கள் படிக்க வேணாம், தானியலை போல முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. வாசிங்க அந்த வசனத்தில் அவன் என்ன பண்ணானாம், தினமும் 3 வேளை என்ன செய்தானாம், அவன் தினமும் 3 வேளை என்ன செய்தானாம், தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு, சத்தமாக சொல்லுங்க என்ன செய்தானாம், முழங்கார்படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆமாம் சொல்லுவோம், ஹல்லேலூயா. உங்கள் தலை மேலே கை வைத்து வாலிபர்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, வாலிபர் மட்டும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, தானியலை போல தினமும் 3 வேளையும் ஜெபிக்கிற கிருபை எனக்கு என்ன செய்யும், தாரும் ஆண்டவரே. ஒரு ஜிம்கிட்ட ஒரு வாலிப தம்பியை பற்றி சொல்லுவாங்க சாட்சி, நிலக்கரியில் வேலை பார்த்துட்டு இருந்தான், நிலக்கரி சுரங்கத்தில். ஒவ்வொரு முறையும் வேலை பார்த்துட்டு மத்தியான நேரத்தில் ஒரு சாப்பல் கிராஸ் பண்ணும்போது சொல்லுவானாம், ஆண்டவரே இயேசுவை நான் ஜிம் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். நான் என்ன செய்கிறேன், ஜிம் வந்திருக்கிறேன். ஒரு நாள் அவன் அங்கே வரவில்லை, அவன் மருத்துவமனையில் ஒரு ஆக்சிடெண்டில் சிக்கி படுத்திருக்கிறான். அந்த மருத்துவமனை கதவு திறக்கப்பட்டது. அதே நேரத்தில் ஆண்டவரான் இயேசு சொன்னாராம், ஜிம் நான் இயேசு ஜீசஸ் கிரைஸ்ட் வந்திருக்கிறேன்னு சொன்னாராம். பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீ கத்தரை தேட ஆரம்பிச்சனாம், அந்த நேரத்தில் அவர் உன்னை தேடி வருவார், அவர் உன்னை தேடி வருவார். உங்கள் வெற்றி எவ்வளவு படிக்கிறோம் என்பதில் அல்ல, எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பதில் அல்ல, எவ்வளவு எனக்கு ஞானம் இருக்கு புத்தி இருக்கிறது அல்ல, உங்கள் வெற்றி எதில் இருக்கிறது, முழங்கால் இருக்குது. எதில் இருக்கிறது, முழங்கால் இருக்கிறது. தானியேல் ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் ஜெபித்தானாம், 3 நேரம் முழங்கால் படி ஜெபித்தான். அவன் காரியம் எப்படி இருந்துச்சாம், அவனை குற்றம் சாட்டி அவனை கீழே தள்ளுவதற்கு முயற்சி எடுத்தான். நான் சொல்கிறேன், சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம், உன்னை குற்றப்படுத்தலாம், உன் ஜப வாழ்க்கைக்கு விரோதமாய் சாத்தான் எழும்புவான். உன்னை ஜெபிக்க விட 30 நாள் வரைக்கும் தான் ராஜாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, 30 நாள் உன் ஜப வாழ்க்கை கெடுக்க நினைக்கிறான். அவன் தானியில் அனுமதிக்கவே இல்லை, என் உயிரே போனாலும் சரி, சிங்கக்கப்பில் தூக்கி போட்டாலும் சரி, என் ஜப வாழ்க்கையை நான் என்ன செய்ய மாட்டேன், விட்ட மாட்டேன். நடந்த காரியம் என்னவென்றால், முழங்கால் நிற்கிறவனுக்கு முன்பதாக சத்ருவை கீழே வெல்ல பண்ணுவார். ஹல்லேலூயா. அவனை சாத்தானை உங்களுக்கு முன்பதான் முழங்காலிட செய்வார் ஆண்டவர். எப்படி என்றால்,
நீங்க முழங்கால்னா சாத்தான் உங்களுக்கு முன்னாடி முழங்கால நிற்பான். அவன் சொல்லுவான், நான் சரண்டர், உன்னை ஜெயிக்கவே என்ன செய்ய முடியாது, முடியா சிங்கங்கள் சேதப்படுத்த முடியல, எதுவுமே செய்ய முடியல. ஆனால் குற்றப்படுத்தின அத்தனை சத்துருக்களும் சேதமடானார்கள். அவங்க கீழே போய் சேர்றதுக்கு முன்னாடி சிங்கங்கள் அவன் என்ன செய்தது, சேதப்படுத்தினது. கரண்ட்ல வைத்து ஆமைன்னு சொல்லுவோமா, ஆமைன்னு சொல்லுவா, சத்தமா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ சிங்கங்கள் உன்னை சேதப்படுத்தாம இருக்கணும்னா, இன்னைக்கு அநேக பிசாசானவன் சிங்கத்தை போல என்ன செய்கிறான், சுற்றி வருகிற உன்னை சேதப்படுத்தாம இருக்கணும்னா நீ முழங்கால என்ன செய்யணும், நிற்க வேண்டும். கரண்ட்ல வைத்து ஆமைன்னு சொல்லுவோமா. எல்லாரும் கரண்ட்ல வைத்து ஆண்டவரே, தானியலை போல ஒரு ஒழுங்குள்ள ஜப வாழ்க்கை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். எல்லாம் வலது கரங்களை வைத்து, தானியலை போல ஒரு ஒழுங்குள்ள ஜப வாழ்க்கை எனக்கு தாரும். எல்லாம் நல்லா வலது கரங்களை வைத்து சொல்லுங்கள், ஒரு ஒழுங்குள்ள ஜப வாழ்க்கை எனக்கு தாரும். குறிப்பிட்ட நேரத்தில் எழும்பி ஜபிக்கக்கூடிய கிருபை, அது இரவாக இருக்கலாம், பகலாக இருக்கலாம், காலையாக இருக்கலாம், மாலையாக இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட வேலையில் நான் ஜபிக்கிறேன், முழங்கால் நின்று ஜபிக்கிறேன், தானியலை போல அந்த ஒழுங்குள்ள ஜப வாழ்க்கை இருக்கும் என்றால் கர்த்தர் சொல்கிறார், உன் காரியம் ஜெயமாக இருக்கும், உன் தோல்வி எல்லாம் மாறும். இன்றைக்கே கர்த்தர் உன் தோல்வியை மாற்றி போடுகிறார். இன்றைக்கு இதுவரைக்கும் ஏற்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகள், குடும்பத்தில் ஏற்பட்ட தோல்விகள், உன்னுடைய வாழ்க்கையில் படிப்பில் ஏற்பட்ட தோல்விகள், உங்களுடைய தொழிலில் ஏற்பட்ட தோல்விகள், எல்லா தோல்விகளையும் கர்த்தர் மாற்றி ஒரு ஜெயத்தை தருவதற்காக நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே என் காரியம் எல்லாம் ஜெயமாய் மாறுவதற்காக நன்றி, நன்றி ஆண்டவரே, உமக்கு சோதனம். இந்த முழங்காலில் நின்று ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டுடைய சமயத்தில் 5 நிமிடமோ 10 நிமிடமோ கொஞ்சம் கொஞ்சமாக முழங்கால் நின்று என்ன ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தானியலின் தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. தானியலின் காரியத்தை கர்த்தர் ஜெயமாக என்ன செய்தார், மாறப்பண்ணினார். பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் அநேகர் நாம் அவனுக்கு காண்பித்தேன் இந்த முழங்கால் போட்டு ஜெபித்தவர்கள். புதிய ஏற்பாட்டிலே நமக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், லூக்கா சுவிசேஷம் 22:41-42 நீங்கள் வாசிங்கள். அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். கவனிங்கள், அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் என்ன செய்தாராம், முழங்கால் படியிட்டு. கவனிங்கள், முழங்கால் படியிட்டு. இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரி. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் எனக்கு மாதிரி யார் தான், இயேசு. இயேசு எப்படி ஜெபித்தார், படுத்துட்டே ஜோமனாரா இல்லை உட்கார்ந்து ஜோமனாரா, இயேசு எப்படி ஜோமனார், அங்கே சொல்லப்படுகிற எல்லாம் 41 சேர்ந்து வாசிங்கள். அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படிட்டு, தனி ஜபம், தனியாக போய் முழங்கால் படிட்டு ஜபிக்கணும். அப்படி எப்படிப்பட்ட நேரம்னா சோதனையான நேரம், பாடுகள் நிறைந்த நேரம், அவருக்கு விரோதமாய் சத்துரு எழும்பி நிற்கிற அந்த நேரம். இப்படிப்பட்ட இந்த நேரத்திலே கவனிங்கள், இயேசு கிறிஸ்து அப்புறம் போய் தனியாக முழங்கால் படிட்டு என்ன செய்தாராம், ஜெபித்தார். முழங்கால் படிட்டு ஜெபித்தார். முழங்கால நின்று ஜெபிப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. கவனிங்கள், ஏன் அந்த நேரத்தில் ஜெபிக்கும்போது நடந்த காரியம் என்னவென்றால், அவர் ஜெபமென்றால், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகு கடவுது என்று ஜெபம் பண்ணினார். 43 பாருங்கள், அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவர் என்ன செய்தானாம், பலப்படுத்தினான். ஒரு தூதன் தோன்றி அவர் என்ன செய்தானாம், பலப்படுத்தினான். இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், நீங்கள் உண்மையாக ஜோம் பண்ணுவீங்கன்னா, நீங்கள் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணால் நீங்கள் கடக்க வேண்டிய சில பாடுகள் சோதனைகளை கடந்து தான் போக வேண்டும். இயேசு அந்த சிலுவையை சுமந்து தான் ஆக வேண்டும். அந்த சிலுவையிலே அவர் நமக்காக அறையப்பட்டு தான் ஆக வேண்டும். அந்த பாடுகளை சகித்து தான் ஆக வேண்டும். ஆனால் இயேசு தைரியமாக அதை எதிர்கொண்டார். நான் தான் என்று சொல்லி சொல்கிறார். யாரை அவர் பிடிக்க வராங்க, போய் தைரியமா போய் என்ன சொல்றாரு, நான் தான். எல்லாம் பின்னிட்டு விழுறாங்க. அவ்வளவு தைரியம், அந்த பலன் எப்படி வந்தது என்றால், முழங்கால் போட்டு ஜோமனால் உன்னதத்திலிருந்து கர்த்தர் ஒரு பலனை உனக்கு தருவார். அல்லேலூயா. அந்த உன்னத பலத்தினாலே எல்லா சோதனைகளையும் பாடுகளையும் உன்னால் என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். ஆமைன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப முழங்கால்ல உங்க ஆத்மாவிலே பலன் கிடைக்கும், சரீரத்துல பலன் கிடைக்கும். 43 பாருங்கள், அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவர் என்ன செய்தானா, பலப்படுத்தினான். நீங்க முழங்கால் போட்டு ஜோமனா கத்தர் உங்களை பலப்படுத்துவார், பலப்படுத்துவார். எல்லாம் சொல்லுங்க, என்ன செய்வார், பலப்படுத்துவார். நீங்க செய்ய வேண்டியதை செய்வதற்கு கத்தர் உங்களை என்ன செய்வார், பலப்படுத்துவார். அப்ப முழங்கால் ஜபம் எவ்வளவு வல்லமை உள்ளது பாருங்க. எத்தனை பேர் இன்னையிலிருந்து நான் முழங்கால்னு ஜபிக்க நான் முயற்சி எடுப்பேன்னு சொல்றவங்க கை வைத்து ஆமைன்னு சொல்லுவோம். நல்ல கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. எல்லா சிறு பிள்ளைகள் உங்க வீட்டில் முழங்கால்னு ஜபம் பண்ணுங்க.
பாருங்கள், முழங்கால நின்று வேதத்தை வாசிங்க, முழங்கால நின்று ஜோம் பண்ணுங்க. கடந்த நாட்களே நம்ம சபைக்கு வந்து சொன்னார் பாருங்க, 144 முறைக்கு மேல முழங்கால நின்று நான் வேதத்தை என்ன செஞ்சேன், வாசித்திருக்கிறேன். முழங்காலே பைபிள் வாசித்தேன். நமக்குள்ள எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது, நல்ல கரங்களை வைத்து ஜோம் பண்ணுவோம், ஆண்டவரே நாங்கள் முழங்கால நின்று வேதத்தை வாசிக்க, முழங்கால நின்று நாங்கள் ஜெபம் பண்ண எங்களுக்கு கிருபை தாரும். நல்ல கரங்களை வைத்து சொல்லி ஜோம் பண்ணுங்கள், ஆண்டவரே முழங்கால நிற்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும். நல்ல வாயில திறந்து சொல்லி ஜோம் பண்ணுங்கள், இயேசுவை போல நாங்கள் முழங்கால நிற்க உதவி செய்யும். அப்பொழுது உன்னத பலனை கத்தர் கொடுப்பார். வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினது போல கத்தர் எல்லா காரியத்தையும் கடந்து செல்வதற்கு ஒரு பலனை உனக்கு தருவார். எல்லா பிரச்சனைகள் சோதனைகளை கடந்து செல்வதற்கு, சிலுவையை சுமப்பதற்கு கத்தர் ஒரு பலனை தருவார், கத்தர் தருவார். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த புதிர்பாடல நிறைய இடத்துல இருக்கு, நமக்கு நேரம் இல்லை, வேகமா சொல்லுகிறேன். மார்க்கு 1:40 எடுத்து வாசிங்கள். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1:40. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து, அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். பாருங்கள், தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளுக்காக, வியாதிகளுக்காக, பிரச்சனைகளுக்காக ஒருவன் வந்து வைத்திரு சுகமாக்க முடியாது, யாரும் செய்ய முடியாது. அந்த நாட்களில் இந்த வியாதி ஒரு சாபமாக கருதப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இயேசுவிடத்தில் வந்து முழங்கால் படிட்டு, உமக்கு சித்தமானால் என்ன செய்யும், என்னை சுத்தமாக்கும். ஆண்டவர் சொன்னார், சித்தம் உண்டு சுத்தமான. நீங்கள் முழங்கால் போட்டு ஜோமன்னால் எந்த மனுஷனும் செய்ய முடியாததை கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார், அவர் செய்வார். அற்புதங்களை கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் உங்களை சுத்தமாக்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை ஆண்டவர் மறுரூபப்படுத்துவார். எனவே முழங்கால் போட்டு, நீங்கள் இந்த குஷ்டரோகி வந்து இயேசுக்கு முன்னாடி முழங்கால் போட்டான். நீங்க எத்தனை பேர் இயேசுக்கு முன்னாடி முழங்கால் போட விரும்புறீங்க? இயேசுக்கு முன்னாடி முழங்கால் போட்ட யாரும் எதையும் பெறாம போக மாட்டாங்க. நான் சொல்றேன், அவங்க நன்மையை பெற்றுதான் போவாங்க, ஆசீர்வாதங்களை பெற்றுதான் போவாங்க, சுகத்தை பெற்றுதான் போவாங்க, அவருடைய வாழ்க்கை மறுரூபமாகும். எனவேதான் முழங்கால் போட்டு ஜெபிக்கும் பொழுது இயேசுக்கு முன்னாடி நான் முழங்கால் போட்டிருக்கிறேன், நிச்சயமா எனக்கு வர வேண்டிய நன்மைகள் வரும். அல்லேலூயா, எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வரும். ஏனென்றால் ஆண்டவர் சொல்கிறார், சித்தம் உண்டு, நீ என்ன செய்ய, நீங்கள் சுகமாக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். எல்லாம் கரங்களை வைத்து எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு 10 ஸ்தோத்திரங்களை சொல்லுங்கள், ஆண்டவரே நான் சுகமாக வேண்டும் என்பதுதான் உடைய சித்தம். இப்பொழுது எல்லா விதமான வியாதிகள் சுகமாகட்டும், சுகர் வியாதி சுகமாகட்டும், எல்லாம் பிபி வியாதிகள் சுகமாகட்டும், சரீரத்தில் எந்தெந்த வியாதியெல்லாம் மறைந்திருக்கிறதோ சுகமாகட்டும், கொலஸ்ட்ரால் சுகமாகட்டும், எல்லாம் பலவீனங்கள், எல்லாம் என்னென்ன டிசீஸ் இருக்குதோ இயேசுவின் நாமத்தில், இரத்தத்தில் உள்ள வியாதிகள், நரம்பில் உள்ள வியாதிகள், எலும்பில் உள்ள வியாதிகள் எல்லாம் சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது நாங்கள் சுகமாக வேண்டும் என்பதுதான் நம்முடைய சுத்தமாக இருப்பதனாலே இந்த ஆலயத்தில் உமக்கு முன்பாக வந்திருக்கிற நம்முடைய ஜனங்களை இப்பொழுதே சுகமாக்குவீராக, விடுதலை செய்வீராக, எல்லா வியாதிகளும் சுகமாகட்டும் ஆண்டவரே. சித்தம் உண்டு சுத்தமாக. முழங்கால் போட்டாலே ஆண்டவர் உங்களுக்கு தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். அவன் கூட அதில் கூட முழங்கால் போட்டு உங்களுடைய சித்தமானால் கேட்குறான் பாருங்க. ஆண்டு சொன்னார், சித்தம் உண்டு, நீ என்ன செய்ய, சுத்தமாக. அப்போ முழங்காலில் நீங்கள் ஜபித்தால் கத்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார், கத்தர் உடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துவார். இன்னொரு வசனத்தை வாசிங்கள், மத்தேயு 17:14 வேகமாய் வாசிங்கள். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து, ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே ஆண்டவரே என் மகனுக்கு இரங்கும், என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனை படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீசர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். கவனிங்கள், இந்த தகப்பன் தன்னுடைய மகனுக்காக ஜெபிக்கிறான். எப்படி ஜெபிக்கிறான்? முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறான். கவனிங்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக எத்தனை பேர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறீங்க? நல்லா கை வைத்து ஆமைன்னு சொல்லுவோம். ஹலோ பெற்றோரே, தன் மகன் கொடிய வேதனைப்படுகிறான், பிசாசு அவனை தீயிலையும் தள்ளுது, என்னது தண்ணியிலையும் தள்ளுது. பாஸ்டர் ஒருத்தர் சொன்னார், தீனா அனல் உள்ள வாழ்க்கையா, திடீர்ட்டு உங்கள் பிள்ளைக்கு அனலாக இருப்பான், ஆவியில் அல்லையா அல்லையான்னு சொல்லிட்டு இருப்பான், திடீர்ட்டு பார்த்தா எப்படி வருவான், தண்ணியில் போய் விழுந்து கிடப்பான், குளிந்து போயிருப்பான். இது வந்து இதுவே பிசாசின் அனுபவம். ஒன்று ஆவியில் பயங்கரமாக வைராக்கியமாக அப்படியே பிச்சுட்டு போவான், பயங்கர ஜபம் பயங்கரம், அடுத்தது பார்த்தா விழுந்தான் ஒரே விழுக. தீயிலையும் தண்ணியிலையும் பிசாசு உன் பிள்ளையை தள்ளுறானா? அப்போ உங்கள் பிள்ளைகளுக்காக யார் அழணும்? ஹலோ, அங்கே அந்த பிள்ளைக்காக யார் வந்து கேட்டுக்கொண்டது? தகப்பன். தகப்பன் மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணுறீங்களா? உங்கள் பிள்ளைகள் தாய் மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ண, இயேசு சொன்னார் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக என்ன செய்யுங்க, ஆளுங்க.
உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சொல்றீங்க? நல்ல கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை பிசாசு தீலையும் தள்ளியும் தள்ளிட்டே இருப்பான், அலக்களிப்பான் பிசாசு, கொடிய வேதனைப்படுத்துவான். ஆனால் நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது கத்தர் உங்க பிள்ளைகளை என்ன செய்வார்? விடுதலை ஆக்குவார். நல்ல கரங்களை வைத்து ஆண்டவரே எங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய கிருபை என்ன செய்யும் தாரும். ஜான் வெஸ்லி அவரெல்லாம் தேவன் வல்லமையாய் பயன்படுத்தினார். வெஸ்லி அவங்களுடைய சகோதரர்களையும் கத்தில் வல்லமையாக பயன்படுத்தினார். காரணம், அவருடைய தாயார், அவங்க வீட்டில் எத்தனை பிள்ளைங்க? 17 பிள்ளைங்க நினைக்கிறேன். 17 பிள்ளைங்களுக்காக நைட்டு எழும்பி கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவாங்களாம். அதனால் அவங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் கத்தர் ஊழியத்தில் வல்லமையாக பயன்படுத்தினார். காரணம், அந்த தாயுடைய ஜெபம். இன்னைக்கு உங்க நீங்கள் உண்மையாக கண்ணீரோடு அந்த தகப்பன் முழங்கால் போட்டு ஜெபித்த பொழுது கத்தர் அந்த ஜெபத்துக்கு ஆன்சர் கொடுத்தார். அந்த மகனுக்குள் இருக்கிற பிசாசை கத்தர் என்ன செய்தார்? துரத்தி விடுதலை ஆக்கினார். ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் பாரத்தோடு என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், அந்த பிசாசு அவனை விட்டு என்ன செய்தது? போனது. அவனுக்கு விடுதலை கிடைத்தது. காரணம், அந்த தகப்பனுடைய முழங்காலின் ஜெபம். இன்னைக்கு நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபிப்பில் என்றால் உங்கள் ஜெபத்திற்கு கத்தர் நிச்சயம் என்ன செய்வார்? பதில் தருவார். வாசிங்கள் அப்போஸ்தலர் 9:40 வேகமாய் வாசிங்கள். அப்போஸ்தலர் 9:40. பேதர் எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாலே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதரவை பார்த்து உட்கார்ந்தாள். பாருங்கள், மரித்து போன ஒரு ஸ்திரீ துர்க்கால், அவள் செய்த அநேக நற்கிரிகளை குறித்து ஜனங்கள் அழுது கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட நேரத்தில் பேதுரு அங்கே வந்து அவன் என்ன செய்தானா? எல்லாரும் வெளியே போக சொல்லி என்ன செய்தானாம்? முழங்கால் படிட்டு ஜெபித்தான். எப்படி ஜெபித்தானாம்? முழங்கால். முழங்கால் படி ஜெபிப்பது அது விசுவாசத்தை காட்டுகிறது. கத்தர் என் ஜபத்தை கேட்பார் என்ற விசுவாசம். அவன் முழங்கால் படிட்டு ஜெபித்தான். மரித்த தபித்தா அவன் சொன்ன தபித்தாலை பத்தி என்ன சொன்ன? தபித்தாலே என்ன செய்ய எழுந்துரு சொல்லும் பொழுது மரித்தவள் என்ன செய்தாள்? நான் சொன்னேன், நீங்க முழங்கால் படிச்சோம்னா செத்து போனதெல்லாம் கத்தர் உயிர்ப்பி தருவார். அல்லேலூயா. செத்த எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை எதுக்கு இருக்கிறது? முழங்கால் ஜெபம். உங்க பிள்ளைங்க ரட்சிக்கப்படலையா? அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவளா இருக்கிறாங்களா? முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. சகோதரியை முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்க மகனை ரட்சிப்பார், உங்க பிள்ளைகளை கத்தர் ரட்சிப்பார். இந்த முழங்காலின் ஜெபம் செத்து போனவில்லை, அது என்ன செய்யும்? உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமையுள்ளதா இருக்கிறது. இந்த பேதுரு ஜெபித்தான். கத்தர் அந்த ஜெபத்தை கத்தர் என்ன செய்தார்? கேட்டார். எல்லாரும் நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்போ இன்னைக்கு முக்கியமான செய்தி என்னவென்றால், நம்மளை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன செய்வோம்? பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். எத்தனை பேர் முழங்கால் படியிட ஆயத்தமாக இருக்கிறோம்? நமக்கு சோத்திரம். எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கும் பொழுது முடிந்தவர்கள் நீங்கள் முழங்கால் போடுங்க. சிலங்க சேரில் உட்காந்து முடியாதுன்னா பரவாயில்ல, பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்கும், நீங்கள் சேரை கூட கொஞ்சம் தள்ளிட்டு கூட முழங்கால் போட முடிஞ்சால் போடுங்க. நம்ம எல்லாரும் முழங்காலில் நின்று கொஞ்சம் நேரம் கைகளை வைத்து ஜெபிக்க போகிறோம். கத்தர் வல்லமையான காரியங்களை கத்தர் செய்ய போகிறார். சாலமோன் முழங்கால் படிக்கிட்டு அவன் கைகளை வைத்து ஜெபித்த பொழுது ஆண்டவர் தேவனுடைய அக்னி தேவாலயத்தில் இறங்கினது. இன்னைக்கு சாலமோனின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். தானியேல் முழங்கால் படித்து ஜெபித்த பொழுது சத்ருவின் திட்டங்கள் தோல்வி அடைந்தது. ஹல்லேலூயா. தானியேலின் காரியம் ஜெயமாய் மாறினது. ஹல்லேலூயா. எஸ்ராக் அவன் முழங்கால் படி கைகளை வைத்தின பொழுது ஜனங்களுக்குள்ளே மெய்யான மனசாபத்தை கத்தர் கொடுத்தார், மெய்யான மனந்திருப்பதிலே கொடுத்தார். எல்லாரும் ஹல்லேலூயா. முழங்கால் படிட்டு கரங்களை வைத்து ஆண்டவரே எங்களுக்குள்ளே கத்தர் தாழ்மையின் இருதயத்தை தர வேண்டும், எங்களுக்குள்ளே ஒரு மனமாறுதலை தர வேண்டும். அழலூயாம். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காக முழங்கால் படிட்டு ஜெபித்த பொழுது அந்த மகனை கத்தர் விடுதலை செய்தார், விடுதலை செய்தார். உங்க பிள்ளைகளை கத்தர் விடுதலை செய்வார். ஓ மக்கு சோத்திரம். ரெண்டு கரங்களை வைத்து சொல்லுவோம், ஆண்டவரே எங்க ஜெபத்துக்கு பதில் தருவீராக. ரெண்டு கரங்களை வைத்து சொல்லுவோம், ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனையுமே துதிக்கிறோம். நாங்கள் முழங்காலில் நின்று ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரோம். முழங்காலை முடக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படிக்கிட எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நேரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தாழ்த்துவதற்கு அடையாளமாக முழங்கால் படிக்கிடுகிறோம். தாழ்த்துவதற்கு அடையாளமாக முழங்கால் படிக்கிடுகிறோம் ஆண்டவரே. உமை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உமை சார்ந்து கொள்கிறோம் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் இப்பொழுது முழங்கால் படிக்கிட்டு உமை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீர். எல்லாம் ஜெபங்கள் ஹல்லேலூயா. ரொம்ப நாள் இந்த பிரச்சனை மாறலையா சகோதரியே? ரொம்ப நாள் இந்த பிரச்சனை மாறலையா? நீ முழங்கால நிற்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் சீக்கிரமாக அந்த பிரச்சனையை உன்னை விட்டு அகற்றி போடுவார். முழங்கால் படியிட்ட குஷ்டரோகி சுத்தமாகி போனது போல இன்றைக்கு முழங்கால் படிட்டு இருக்க உனக்கு கர்த்தர் நன்மை செய்ய போகிறார். உன் வாழ்க்கையை தேவன் மறுரூபப்படுத்துவார். உன் வாழ்வில் இருக்கிற எல்லா தீங்கையும் கர்த்தர் எடுத்து போடுவார்.
எல்லாம் நஷ்டங்கள் மாறப்போகிறது, எல்லாம் வேதனைகள் மாறப்போகிறது. நீ முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கும் பொழுது உன் குடும்பத்திலே நடக்காத அற்புதங்கள் நடக்கும். இதுவரை நடக்காத அற்புதங்களை கர்த்தர் செய்வார். இதுவரை இல்லாத ஒரு பரிசுத்த ஜீவியத்தை தருவார். நல்ல வாயில திறந்து ஜெபம் பண்ணுங்க. போதும் ஆண்டவரே, கட்டப்பட்ட நிலைமைகள் போதும். அடிமைத்தன வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வருவதாக. எல்லா விதமான அசுத்த ஆண்டவரே ஆவிகள் விலகி போவதாக. அலக்களிக்கிற ஆவிகள் வெளியேறி போவதாக. தொல்லை கஷ்டங்கள் விலகுவதாக. எல்லா ஆண்டவரே நோய்கள் விலகுவதாக. கஷ்டங்கள் மாறுவதாக. எல்லா சிறையிருப்புகள் மாறுவதாக. கர்த்தர் இந்த நாளிலும் இறங்கி வந்து கிரியை செய்வதற்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஓ ஹல்லேலூயா. உரம கதரமா சத்ரமலந்துரமலபரபலபரபலபரபா. உமக்கு சொத்துரம் ஆண்டவரே, உமை சொத்துரை குரோம் ஆண்டவரே. ரெண்டு கரங்களை வைத்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. என் வாழ்வினை மாற்றிடு, புதியதாய் அமைந்திடு. என் வாழ்வினை மாற்றிடு தேவனே, என் வாழ்வினை வணைந்திடு, மகிமையாய் வணைந்திடு. என் வாழ்வினை வணைந்திடு தேவனே. சொல்லுவோம், என் வாழ்வினை மாற்றிடும் ஆண்டவரே. என் வாழ்வினை மாற்றிடும், புதியதா படைத்திடும். என் வாழ்வினை மாற்றிடும் தேவனே, என் வாழ்வினை மாற்றிடும், புதியதாய் படைத்திடு. என் வாழ்வினை மாற்றிடு தேவனே. செய்து பாடவும் ஹல்லேலூயா. Oh, oh, oh.
பாஷையில பேசி ஜோமிடுவோம். வந்தவனமா அல்ல, இவ்வளவு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தேக்க நிலையை தேவன் மாற்றுகிறார். ஒரு முன்னேற்றம் வரப்போகிறது, ஒரு மாற்றம் வருகிறது. உன்னதத்திலிருந்து ஒரு பலன் உனக்கு கிடைக்கிறது. உன்னதத்திலிருந்து தேவனுடைய பலன் வருகிறது. உங்களுடைய ஆத்மாவிலே ஒரு பலன், உன் சரீரத்தில் இருக்கிற கட்டுகள், பொல்லாத ஆவிகள் விலகி போகிறது. பாதாளத்தின் வல்லமைகள் அழிக்கப்படுவதால் ஃபயர் 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 தேவனுடைய ஆக்கணி. நல்ல அன்னிய பாஷையில பேசி ஜோபனவும். Yes. Amen. Amen. Yes, கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். வல்லமை இறங்கட்டும், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே கிருபைகள் நம்மை நிரப்புவதான், பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதான். நிரப்புமையா உன்னத பல்லோக அபிஷேகத்தான், உண்மை ஆராதிக்க 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 கட்டுகள் விலகி போவதாக, ஒவ்வொருவருக்கும் சுகம் வருவதாக, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிற ஆண்டவரா இயேசுவே, உமக்கு முன்பாக நாங்கள் முழங்கால் படிக்கிறோம். ஆண்டவரே கரங்களை வைத்து சொல்லுங்கள், ஆண்டவரே நீரங்களை சுகமாக்குவதற்காக நன்றி, எங்கள் பிள்ளைகளுக்கு விடுதலை தருவதற்காக நன்றி, எங்கள் குடும்பங்கள் ரட்சிக்கப்பட போவதற்காக நன்றி, எங்களுக்குள்ளே பெரிய மாற்றங்களை தருவதற்காக நன்றி, பெரிய அற்புதங்களை நாங்கள் காண போவதற்காக நன்றி,
கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது. நீ செய்வதற்காக நன்றி. இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் இன்னைக்கு நாம் தீர்மானம் எடுக்கிறோம், நம் முழங்காலே தனிப்பட்ட தனி ஜபத்திலே நான் நிற்பேன், ஆலயத்திலே முழங்கால நின்று கர்த்தரை ஆராதிப்பேன். அது மாத்திரமல்ல, இந்த 100 மணி நேர ஜபத்துக்கு முழங்கால நின்று ஜபிப்பேன். எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்கிறோம், என்னால முடிந்த அளவுக்கு எவ்வளவு முடிதோ அவ்வளவு நேரம் முழங்கால் நிற்பேன் சொல்றாங்க. நல்ல வலது கரங்களை உயர்த்துங்கள். ஆண்டவருடைய சமூகத்துல இந்த முழங்கால் வீரர்களை கர்த்தர், யுத்த வீரர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். முழங்கால் என்று ஜபிக்கிறவர்கள் யுத்த வீரர்கள். இந்த சபையில அநேக யுத்த வீரர்களை கர்த்தர் எழுப்புவதற்காக சோதரா. ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் நல்ல ஜப வீரர்களாய் மாற்றுவீராக. நாம் எல்லாம் 2 கரங்களை வைத்து நாளை முதல் நடக்கிற 100 மணி நேர ஜபங்களை கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாக. நல்ல கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்கள். நல்ல கரங்களை வைத்து 2 கரங்களை வைத்து இந்த 100 மணி நேர ஜபங்களை நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த 100 மணி நேர ஜபங்களிலே உம்முடைய ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. உம்முடைய அக்னியை நாங்கள் பார்க்கணும், உம்முடைய மகிமையை நாங்கள் பார்க்கணும். ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சபையில் சேர்க்கப்பட வேண்டும். எல்லாருமேலும் பரிசுத்த ஆவி ஊற்றப்பட வேண்டும். ஆண்டவரே, ஜனங்கள் எல்லாரும் ஊழியம் செய்ய வேண்டும். பெரிய மாறுதலை நாங்கள் பார்க்க போகிறோம் ஆண்டவரே. இந்த 100 மணி நேர ஜபத்திலே ஒரு எழுப்புதலை நாங்கள் பார்க்க போகிறோம் ஆண்டவரே. எங்களை ஜபிக்க அர்ப்பணிக்கிறோம், குடும்பமாக வந்து ஜபிக்க அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 100 நாட்களும் அற்புதங்களை செய்வீராக. அந்த யாவரையும் ஆசீர்வதியும் தேவைகளை சந்தியும் ஒவ்வொரு மேலும் கிருபையில வைப்பீராக. எங்கள் ஜபத்தை கேட்டு ஒவ்வொருவருக்கும் நீ சுகத்தை தந்ததுக்காக நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உலகையுடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவருக்கும் எப்பொழுதும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார்.